ஹாய், ஹலோ, வணக்கம் நேர்களே. நம்ம ஏடிஎம் தமிழ் ஆடியோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல்ல தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய வீடியோ நோட்டிபிகேஷன் கிடைக்கணும்னா பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இன்னைக்கு நம்ம கேட்க போறது எழுத்தாளர் யது நந்தினி அவர்கள் எழுதிய என் பிரிய சத்துருவே. இது ஒரு ஃபேண்டசி லவ் ஸ்டோரி. லாஜிக்கலா எதிர்பார்க்காதீங்க, ஒன்லி மேஜிக் மட்டும்தான். இந்த கதையை உங்களுக்காக வாசிப்பது நாடு உங்கள் ஜோஷன். வாங்க கதைக்குள்ள போலாம். அத்தியாயம் ஒன்று. வானம் எங்கும் கரிய நிற ராட்சசனின் ஆளுகைக்கு கீழ் வந்தது போல் எங்கும் கருமை நிறைந்த இரவு வேளை அது. நேரம் இரவு 2:35. மக்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த அந்த நள்ளிரவில் விண்ணை கிழித்து கொண்டு மின்னல் என வந்து இறங்கியது அந்த பறக்கும் தட்டு. இடம் ஏரியா 1, யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஏர்ஃபோர்ஸ் எங்கும் வீரர்கள் அங்கும் இங்கும் ஓடிய வண்ணம் இருந்தார்கள். கமாண்ட் சோல்ஜர்ஸ் என மக்கள் நடமாடும் நகர வீதி எங்கும் நடைபாதையில் தங்கியிருப்பவர்கள் அனைவரையுமே வேறு பகுதியிடம் மாற்றினார்கள். சுற்று 200 மைல் வரை உள்ள கிராமங்களில் முதல் நகரங்கள் வரை அனைத்தையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது இராணுவம். அதுவும் மக்களுக்கே தெரியாமல். எங்கு காணினும் கையில் நவநாகரிக துப்பாக்கிகளும் தீவிர ரோந்து பணியில் இருந்த இராணுவ வீரர்களும். மை மைண்ட் வாய்ஸ் என்னங்கயா பீதி கலப்புறீங்க? பொறுங்க பொறுங்க, என்னன்னு பார்ப்போம். அங்கே ஏர்ஃபோர்ஸில் தன் அறையை விட்டு பதட்டமாக வெளியே ஓடி வந்தார் சுப்பீரியர். விமானம் தரை இறங்கும் தளத்தை தயார்படுத்த சொல்ல துரிதமாக தயார்படுத்தினர். அங்கு தூசி புயல் பறக்க வந்து இறங்கியது ஹேங்க்லட் வடிவில் நவநாகரிக பறக்கும் தட்டு. அது தளத்தை வந்து இறங்கும் சமயம் வீரர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்தபடி கையில் நவீன துப்பாக்கிகளோடும் இருந்தனர். வந்து இறங்கிய பறக்கும் தட்டிலிருந்து கண்ணை குருடாக்கும் வண்ணம் ஒளிக்கற்றை வீசியபடியே கதவுகள் மெல்ல மெல்ல திறக்க ஆரம்பித்தது. அதிலிருந்து ஆளுயிர ரோபோட் வெளியே வந்தது. எது, ரோபோட்டா? அட, ஆமாம் பாஸ். தரையிறங்கிய இரும்பு மனிதன் நேராக சென்று கமாண்டர் ஜெரிக்கிடம் சென்று பிளாபம் பும் பும்பீர் என தன் மொழியில் பேச, இது என்னெல்லாம் ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும். உடனே அவர் மொழி மாற்ற கருவியை உயிர்ப்பிக்க நெடியில் செயல்பட துவங்கியது. அந்த ரோபோட் சொன்னதுக்கான அர்த்தம் எமர்ஜென்சி, டேஞ்சர், டேஞ்சர், ஹெல்ப் என கூறி முடிந்ததும் அந்த இரும்பு மனிதன் தன் உயிரை விட்டு மண்ணில் சரிந்தது. எந்திர மனிதன் வந்ததும் ஆபத்து என்று அறிவிப்போடு தன் உயிரை நீத்ததும் அங்கிருந்த அனைவருமே அதிர்ச்சிதான். சுப்பீரியர் கமாண்டோ கண் அசைக்க கட்டளை ஏற்று 2 வீரர்கள் முன்னே வந்து உயிரற்ற எந்திர மனிதனை தூக்கிச் சென்றனர். அவர்களின் நவநாகரக ஆய்வு கூடத்திற்கு. தானே திறக்கும் கதவினை திறந்து கொண்டு அவர்கள் உள்ளே செல்ல மைக்ரோ மினி அளவு கூட அழுக்கு இல்லாமல் பளிச்சென்று பராமரிக்கப்பட்டிருந்தது தூய்மைப்படுத்தும் ரோபோக்களால். அந்த ஆய்வு கூட முழுவதும் தரை சுத்தப்படுத்த, ஜன்னல் துடைக்க, சமைக்க, துவைக்க என அனைத்துக்குமே அதிநவீன ரோபோக்களால். ஆனால் இவர்கள் நாடி வந்தது இவைகளை உருவாக்கியவரை. வேர் இஸ் சயின்டிஸ்ட் மன்னார்சாமி? மிஸ்டர் மன்னார்சாமி, யூ கமாண்டர், டேக் ஆஃப் யுவர் டர்ட்டி ஷூஸ் என கடமையை செய்ய கருத்தாக வந்தது தரையை துளைக்கும் ரோபோ. யூ முட்டால், கால் சயின்டிஸ்ட் இமிடியட்லி, இட்ஸ் எமர்ஜென்சி என தான் ஏவும் வீரர் என நினைத்து அவற்றை ஏவ பணிந்து போக அது என்ன மனிதனா? சொல்வதை செய்யும் இயந்திரம் என்பதை மறந்துதான் போனார். அதன் விளைவு தள்ளிப்போ, நான் சுத்தப்படுத்தணும். விடாமல் அவரை நச்சு பண்ண அதில் கடுப்பானவர் தன் கால்களால் பணம் கொண்டு எட்டி மிதிக்க அவரிடம் அடிவாங்கிய பின்னும் என புகையை கக்கியவாறு விட்டு விட்டு துடித்தது நம் கிளீனர் ரோபோ. யூ பிளடி சாவு என மீண்டும் மீண்டும் மிதிக்க இதை பார்த்த மற்ற ரோபோக்களோ அலர்ட் ஆகி கமாண்டர் ஜெரிக்கை தாக்க முற்பட ரோபோக்களை நிர்வகிக்கும் ரோபோவானது எல்லாரையும் முந்திக் கொண்டு சென்று ஜெரியிடமிருந்து கிளீனோவை காப்பாற்ற ஜெரிக் நிலைமையை புரியாமல் கெட்ட வார்த்தையை பேசி மற்ற ரோபோக்களை தாக்க முற்பட கோபம், பாசம், சுயமரியாதை போன்ற உணர்வுகளை அவைகளுக்கு புகுத்திருந்ததால் வேறு கொண்டு எழுந்தது அத்தனை இயந்திரங்களும். அவைகளின் தலைமை ரோபோவான சுப்பீரியோ எட்டி ஜெரிக்கின் கழுத்தை பிடித்திட தடுக்க முடியாமல் திண்டாடி போனார் இரும்பு கரங்களில் திரைப்பட்டிருக்கும் கமாண்டோ ஜெரிக். ஐம் சாரி, விடு, சாரி விடு என சுப்பீரியோ கிட்ட இருந்து விடுபட முடியாமல் கெஞ்சு துவங்க மன்னிக்க மனம் வரவில்லை போலும் நம் சுப்பீரியோவுக்கு. விடாமல் பிடித்திருக்க அதன் கையிலே கண்கள் மேலே சொருக தொங்கிய வண்ணம் இருந்தவரை பார்த்து அதிர்ந்துதான் போனார் நம்ம ஊர் சயின்டிஸ்ட் மன்னார்சாமி. ஊர் பேரெல்லாம் கேட்காதீங்க, சொல்ல சோம்பேறித்தனம்தான். ஹிஹி, அங்க துப்புறது இங்கு தெரிக்குது
ஏ சுப்பையோ, அவரை விடு. அப்பவும் அவரை விடாமல் இருக்க, விடு சொல்றல்ல, இது என் உத்தரவு என அவர் உத்தரவை ஏற்று தரையில் தொப் என்று விட்டது. தேங்க்ஸ், நீங்க என் உயிரை காப்பாத்திட்டீங்க, இதுங்க அதிக ஆபத்தானவை என்றதும் சுப்பீரியோ அவரை தாக்க முனைய, காப்பாத்துங்க என கத்திய வண்ணம் மன்னார்சாமியின் பின்னால் ஒளிந்து கொள்ள, நோ சுப்ரியோ, அவர் வெறும் மனிதர், அவருக்கு உங்க உணர்ச்சி புரியாது, விடு ஹனி, போய் கிளீனோவை சரி பண்ணுங்க, நான் வந்து பாக்குறேன். ஓகே சாமி ஹனி என அவருக்கு பதிலளித்து விட்டு கிளீனோவை தூக்கி சென்றனர். எத ஹனியா, அப்போ 90 கிட்ஸுக்கு ஒரு ரோபோட் பார்சல், சொல்லுங்க ஜெரி, என்ன விடயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? எஸ் டாக்டர் என்றவர் நடந்ததை கூற, ஓ காட், இப்போ அந்த ரோபோ இங்குதான் இருக்கு, சோல்ஜர்ஸ் என கட்டளை தோணியில் விழிக்க முழு உடல் கவசம் அணிந்த நால்வர் உள்ளே எந்திர மனிதனை அழைத்து வரப்பட்டு ஆய்வு மேடையில் படுக்க வைத்து விட்டு சென்று விட்டார்கள். மற்ற ரோபோக்களின் உதவியுடன் அதை சோதித்து பார்த்து கொண்டிருக்க இயந்திர மனிதனில் இருந்த சிறு பெட்டி போன்ற வடிவில் இருந்த எதையோ அழுத்த படார் என்று சத்தத்துடன் இயந்திர மனிதன் பிளந்து கொண்டு உள்ளிருந்து வெளியே வந்தது சிறிய பச்சை நிற உருவம். வெளியே வந்த அந்த பச்சை நிற வேற்று கிரக மனிதன் கிர் கிர் என ஏதோ ஏதோ தன் பாஷையில் பேச, என்ன பேசுகிறது என புரியாமல் பார்த்தார் மன்னார்சாமி. அவர் தடுமாறுவதை அறிந்த சுப்ரியோவோ அவருக்கு உதவும் பொருட்டு டிரான்ஸ்லேட் கருவியை உயிர்ப்பிக்க, யோ கூர்கெட்ட சயின்டிஸ்ட், இது திறக்க உனக்கு தெரியாதா, எவ்வளவு நேரம்தான் இதுக்குள்ள மூச்சு முட்டு உட்கார்ந்துருக்கிறது, உனக்கெல்லாம் எவன் என் சயின்டிஸ்ட் வேலை கொடுத்தது என சகட்டு மேனிக்கின் நம் சயின்டிஸ்ட் கிளி கிளி என கிடைத்தது. கேலன், இது ஏலியன் தமிழ் பேசுதா? பேசுதே கண்ணா, ஏலியன் துரத்தி துரத்தி கொன்னத பாத்திருப்ப, ஏன் டப்பிங் படத்துல சென்னை பாஸ் கூட பேசி பாத்திருப்ப, ஆனா டூயட் ஆடியோ இல்ல ரொமான்ஸ் பண்ணியும் பாத்துறது இல்ல, இனி பாப்ப எப்படி? பச்சை நிற கேலன் பேசியதை கேட்டு கொண்டிருந்த கமாண்டர் ஜெரிக்கும் இவர் டம்மி பீஸ் போல எனும் தினசில் பார்க்க, அதில் மன்னார்சாமியின் தன்மானம் சீண்டப்பட, சுப்ரியோ இந்த பச்சை நிற தவளையை பிடிச்சு சூப்பிடுற மிஷின்ல போட்டுடு என கட்டளையிட, நம் கடமை கண்ணாயிரம் சுப்ரியோவும் கேலனை பிடித்து கொண்டு போக, யோ யோ சயின்டிஸ்ட் விட்டுறியா, நம்ம என்ன அப்படியா பழகணும், நாம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தானையா, விட சொல்லியா, ஆயா சத்தியமா இனி நான் ஒண்ணு திட்டவே மாட்டேன், விட்டுறியா என கெஞ்ச மனம் இறங்கினார் மன்னார்சாமி. சுப்ரியோ கேலனை சூப் செய்யும் இயந்திரத்தில் போட போகும் முன் தடுத்துவிட, அதுவரை கேலனை எப்படியும் தின்று விடலாம் என காத்திருந்த டைனோவுக்கு ஏமாற்றமே. என்னது டைனோசரா? ஆ, அதுக்கு வேற கதை இருக்கு மக்களே, இது நம்ம சயின்டிஸ்ட் வளர்க்கும் நாய் மட்டுமே. கேலியை விட்டுவிட்டு கடமையை தடுத்தனர் அனைவரும். அதன்படி கேலன் கூறியவற்றை கேட்டு அதிர்ந்து நின்றனர். அப்படி என்ன சொல்லியிருக்கும், பூமி அழிக்க வேற ஏலியன் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கும், வேற என்ன, அப்படித்தானே நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, அப்ப வேற என்ன? நீங்களே அப்படி நினைக்கும் போது நான் மட்டும் புதுசா எடுத்து சொல்ல போறேன், அதே தான். அத்தியாயம் 2. கேலன் தான் வந்த காரணத்தை இதோடு 20 முறையாக சொல்லியிருக்கும், ஆனால் நம் சயின்டிஸ்ட் தான் ரிப்பீட் மூடிலேயே கேட்டுக்கொண்டிருக்க 1008வது முறையாக, பூமி பூமி அழிக்க ஏலியன்ஸ் வராங்கடா டால்டா தலையா, எத்தனை தடவை கேப்ப, யோ சயின்டிஸ்ட் இதுக்கு மேல முடியாதியா, என்ன உற்று போற உசுறு இங்க கிராமத்திலே போகட்டும், ஓ என பேச முடியாம தள்ளாடி விழுந்தது நம் கேலன். அண்ணன் எப்படா விழுவான், திண்ணை எப்போ காலியாகும் என்பது போல கேலன் எப்போது சாவான், நாம் எப்போது அவனை சாப்பிட என ஆவலாக காத்திருந்தது டைனோ. பாவம், அதுக்கும் பசிக்கும் இல்ல. ஆமா, எதுக்கு அவங்க நம்மள அழிக்க வராங்க, அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களை எப்படி உனக்கு தெரியும், எப்ப வராங்க, ஏன் வராங்க என லட்சத்துக்கு 100வது முறையாக கேட்க, அம்மா ஒரு ஏலியன் கூட பார்க்காம அள வைக்கிறியே, பேசாம என்ன இந்த நிக்குதுல பயங்கரமான மிருகம் என கேலன் கண்களை பூதகரமாக தெரிந்த டைனோவை சுட்டி காட்டி, பேசாம அதுக்கு என்ன புடிச்சு கொடுத்துறியா என பூமியை காப்பாற்ற வந்த கடைசியில் தன்னை யாரும் காப்பாற்ற வர மாட்டார்களா என தவித்தது. ஆம், நம் சயின்டிஸ்ட் மன்னாசாமிக்கு ஒரு விடயத்தை புரிய வைப்பது அவ்வளவு எளிதல்ல என்பதை அவருக்கு நெருக்கமானவர்கள் மட்டுமே அறிவர். அன்னைக்கு காலையில 6 மணி, 6 மணின்னு ஒரு ஏழியரை கதறி விட்ட பெருமை நம்ம பிரபல சயின்டிஸ்ட் மருதி மன்னார்சாமி சேரும். மன்னார்சாமி மீண்டும் என்னாச்சு என ஆரம்பிக்க கேலன் படும் பாட்டினை பார்த்து கொண்டிருந்த சுப்ரியோ,
ஓ சுவாமி, நீ அமைதியா இரு, இதோ டாக்டர் ராம் பார்த்துப்பார் என்றவுடன், சரியா சொன்ன, நம்ம ராம் இத பார்த்துப்பான். ஆமா, அவன் எங்க காணும் என தன் பூத கண்ணாடியின் மூலம் ஆராய்ச்சி அறையை முழுவதும் தேடி பார்க்க, டாக்டர் ராம் இந்தியாவிற்கு ஒரு வேலையா போயிருக்காரு என அவருக்கு நினைவூட்ட, ஆமா ஏன் அவன் அங்க போனா என இல்லாத தன் மூளை தட்டி சிந்திக்க, ஓ சாமி, வர வர உன் ஞாபகம் வருது ரொம்ப மோசமாக்கிட்டே போகுது, நீதானே உன் மனைவி குழந்தை தேடி கூட்டிட்டு வர சொல்லியிருக்க என சுப்ரியோ சொல்லி முடிக்கவில்லை. எது, டாக்டர் ராம் எங்க இல்லையா? அட பாவீங்களா, இத முன்னாடியே சொல்லியிருந்தா இவ்வளவு நேரம் இந்த காது செத்தவங்கிட்ட சிக்கி தற்கொலை முயற்சி வர போயிருக்க மாட்டேனே என கேளன் அதிர்ச்சியை பட்டவர்த்தமாக காட்டியது. யார் இந்த ராம்? வாங்க பார்ப்போம். டாக்டர் ராம் இந்தியாவில் பிறந்த வெளிநாட்டில் குடியேறிய சந்தானம் கௌசல்யா இவர்களின் ஏக புதல்வர். படிப்பு மாஸ்டர்ஸ் இன் ஏரோஃபோர்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் டாக்டரேட் வாங்கியிருக்கிறான். அவன் நீண்ட நாள் கனவான நாசாவில் சேர அவனை சயின்டிஸ்ட் மன்னார்சாமியின் ஜூனியராக பணி அமர்த்தி அவனுக்கு சென்டர் ஒன்னில் இருக்கும் ஏர்ஃபோர்ஸிற்கு விண்ணில் இருந்து வரும் ஏலியன்களை கண்காணிக்கும் அதித ரகசிய பொறுப்பு வழங்கப்பட்டது. சயின்டிஸ்ட் மன்னார்சாமி செய்யும் சிறு சிறு தவறுகளையும் தானே முன் வந்து சரி செய்தும் அவனே சுப்ரியோ போன்ற ரோபோக்களுக்கு உணர்ச்சியை புகுத்தியதும் அதிலிருந்து சயின்டிஸ்ட் மன்னார்சாமிக்கு அனைத்துமாகி போனான் டாக்டர் ராம். அது சரி, இப்போ எங்க இந்த ராமனு கேக்குறீங்களா? இயந்திரங்களை ஆராய்ச்சி பண்ணியவன் இப்போ மண் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான், புரியலையா? அந்த கொடுமையை நீங்களே பாருங்க. உலக வரைபடத்தில் 11.1271 டிகிரி, வடக்குல 78.6569 டிகிரி, கிழக்குல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல. ஓகே ஓகே, நோ வன்முறை. அதாவது இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் தென்கோடியில இருக்கிற ஒரு ஊர்ல, எந்த ஊர்னு கேட்க கூடாது, அப்படி ஊர் பேர் தெரிஞ்சுதான் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க அவங்க ஊரை நினைச்சுக்கோங்க, சரியா? பச்சை வண்ண பட்டாடை அணிந்து வாயால் வெளியில் ஒரு சமதளத்தில் நண்டு சென்று என 10-க்கும் மேற்பட்ட சீரர்கள் சுத்தி நிற்க, டே அக்கா என்னடா பண்றாங்க என வாய்ப்புல இருந்து கேட்டது ஒரு நண்டு. தெரியலடா அக்கா, அந்த மாமா கூட சண்டை போடுறாங்கடா என்றது இன்னொரு சிண்டு. பார்த்தா சண்டை போடுற மாதிரி தெரியலையடா என முதலில் கேட்ட அதே நண்டு. டேய், கேள்வி கேட்கிற நேரமாடா இது, வாய மூடிட்டு வேடிக்கை பாருடா என்றது இன்னொரு வாண்டு. அப்படி என்னத்தான் வச்சு கண்ணு வாங்காம பாக்குறாங்க, வாங்க நம்மளும் எட்டி பார்ப்போம். அங்கு சகதியில் நடுவில் சகதியோடு சகதியாக இருவர், ஒரு ஆண் ஒரு பெண் என உருண்டனர். அதில் அந்த ஆண் தன் கட்டுடல் மேனி பெண்ணவளின் பூவுடலை நசுக்க எதையோ தேடி அலைந்த அவனின் கைகளுக்கு கிடைத்தது அத்தனையும் பெண்ணவளின் சொத்துக்கள். அதை கொஞ்சமும் உணராமல் அவளை கல்லை மண்ணை போன்ற பாவித்து அவன் தேடலை தொடர அவனை தூற்றியதோ காதல் தேவனும், ஒரு வழியாக அவன் தேடியதை அடைந்துவிட கண்களை நிம்மதியுடன் அதை எடுத்தவன் முகத்தில் அத்தனை கர்வம். அதே கர்வத்துடன் தனக்கு அடியில் இருப்பவள் எப்படி என பார்க்க அவள் இவனை தான் அத்தனை உக்கிரமாக பார்த்து கொண்டிருக்க இருவர் கண்களும் சொக்கி போட்டு நின்றது. அதில் ஆணை நாசியில் இருந்து சேற்றில் துளி. நங்கையின் இதழில் தெரிக்க, உண்மையில் இவளை தவிர வேறு யாராவது இருப்பினும் சுண்டிகளுக்கும் சாக்லேட் இதழ்களை கொய்திருப்பான். கணினியோடும் எந்திரங்களோடும் வாழ்பவனுக்கு எங்கிருந்து புரியும்? ஆம், அது வேறு யாரும் அல்ல, நம் கதையின் நாயகன் டாக்டர் ராமே தான். அவனுடன் மல்லு கட்டி கொண்டு இருந்தது வேறு யாரும் அல்ல, இந்த மனித எந்திரத்துக்கு காதல் சொல்லி கொடுக்க வந்த நம் நாகி தாரதி என்கிற தாரா. விண்ணில் எத்தனை நட்சத்திரம் இருக்கிறது, கணிலில் எத்தனை கோடுகள் இருக்கிறது என்பது போன்றவற்றை அறிந்தவனுக்கு காதலை கற்றுக் கொடுப்பாளா அல்லது அவனிடம் காதலை தொலைத்து நிற்பாளா, பொறுத்திருந்து பார்ப்போம். அது சரி, அவன் காதல் கற்க போயிட்டா உலகத்தை யாரு காப்பாத்த, இதுல என்ன டவுட்டு, அதுவும் அவனே தான். அத்தியாயம் 3. சேற்றில் குளித்த செந்தாமரை என இருப்பவளை பார்க்க கண்கள் கோடி வேண்டும். ஆனால் அந்த ரசனை இந்த மனித வடிவில் இருக்கும் எந்திரத்துக்கு தெரிய வேண்டுமே. அவளிடமிருந்து தன் நவீன ரக காரின் சாவியை வாங்கியவன் கோபமாக அந்த சகதியை விட்டு வெளியேற நினைக்க, விட்டால்தானே அந்த பூமி மகளும் காண கிடைப்பதற்கு அறிய அழகியை துச்சமாக நினைத்தவனுக்கு பாடம் புகட்டி எண்ணியதோ, அதுவரை மண்தரையில் கூட பட்டிராத அவனின் தேக்கு மர கால்களை சேற்று வயலில் மாட்டிக்கொண்டு தடுமாறி மீண்டும் பூவையாளின் மீதே விழ, அம்மா ஆவ் இன்னையா நீ இப்படி மேல மேல வந்து விழுற என
பூவாக விரிந்திருந்தவள் முகம் வழியில் வதங்கி செந்தாமரையாக மாறியது. நல்ல தடிமாடு கணக்கா இருக்கியே, அறிவில்ல எலும்பியா, உன் பாரம் தாங்கல. தன் மீது கிடந்தவனை வெண்பஞ்சு கரங்களால் அவன் முரட்டு தேகத்தை தள்ள, ஜல்லிக்கட்டு மாடு பசுமாடு தெரியும், ஏன் ஜெர்சி மாடு கூட தெரியும், அது என்ன தடிமாடு என வினவினான் வெளிநாட்டிலே பிறந்து வளர்ந்த சீமான். நல்லா கேக்குறாயான் டீட்டெயிலு. யோ, அதுக்கு கொஞ்சம் தள்ளி இருந்து கேள. ஐயோ எம்மா, இடுப்பு உடைச்சிட்டான் என தாரா வழியில் அலற, அதுவரை பார்வையாளர்களாக இருந்த செல்வண்டுகள், டே வாங்கடா தாராக்காவ அந்த பட்டணத்து மாமா கிட்ட இருந்து காப்பாத்துவோம் என அரிய பெரிய முடிவை எடுத்தனர். என்ன டக்குடா உங்க டக்கு. அக்கா அக்கா, கட்டுடல் காரனான ராமனை 10க்கும் மேற்பட்ட பொடிசுகள் சேர்ந்து தூக்கிவிட ஒருவாறு அவர்களுடைய உதவியுடன் சுதாரித்து நிலத்தில் தன் கால்களை ஊன்ற நின்றான் டாக்டர் ராம். இங்க பாரு பொன்வண்டே, ரோடுல இருந்தா கார் வரத்தான் செய்யும், நடந்து போற நீ தான் கவனமா போகணும், அப்படி இல்லைன்னா உன் மேல சேறு தெரிக்கதான் செய்யும், அதை விட்டுட்டு சேறு மேல தெரிச்சிருச்சுன்னு வந்து என்கிட்ட ரவுடி பண்ணா இப்படித்தான் ஆகும் என பாவையவளின் பூவுடலில் முழுவதும் தஞ்சமடைந்திருந்த சேற்றை சுட்டி காட்டியவன், உன்னோட சேட்டையெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத வரட்டா என மீண்டும் இடித்து அவள் இளவும் பஞ்சுமேனியை தள்ளிவிட்டு தன் காரை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். மீண்டும் அவனால் சேற்றில் முக்குளித்து தாராவை செல்வண்டுகள் கை கொடுத்து தூக்கி தன் இடுப்பை பிடித்து கொண்டு எழுந்தவளை, என்னக்கா அடி பலமா, சும்மா இருங்கடா, நானே அந்த ஆளால என்னோட புதுதாவணி கண்டம் பண்ணிட்டான்னு கடுப்புல இருக்க, நீங்க வேற தள்ளி விட்டுட்டு எப்படி பேசிட்டு போறான் பாரு, நானே அவனை ஒன்னும் பண்ண முடியலையேன்னு கடுப்புல இருக்க என அவள் அள்ளி மலர் முகம் வாடிவிட, அச்சோ என்னக்கா இப்படி வாடி போற, உன்னை சீண்டு உன்னை விட்டுருவோமா என்ன என்றதும் தேரையாப்பிய முகத்தில் இருந்து, என்னங்கடா பண்ணீங்க என தும்பாய் பூ விழிகளை பளிச்சிட கேட்க, அதுவாக்கா அந்த ஆளு கார்ல இருந்து பிரேக் ஒயரை நம்ம புலிக்குட்டி பல்ல கடிச்சு துப்பிட்டான், அதனால நீ கவலைப்படாதக்கா, நம்ம ஊருக்கு வந்து ஒன்ன பகச்சிட்டு என்ன ஆகும்னு அந்த ஆளு தெரிஞ்சுப்பான், வா அக்கா அந்த ஆள் காரு எந்த பள்ளத்துக்குள்ள குப்புற விழுந்து கிடக்குதுன்னு போய் பார்ப்போம். ஆற்றங்கரையில் தன் மேல் படிந்த கரையை கழுவிக்கொண்டு ராம் எங்கே விழுந்து கிடக்கிறான் என தேடிக்கொண்டே போக ஊர் நுழைவு வாயிலில் மக்கள் கூட்டம் நின்றிருந்தனர். எதுக்குடா நம்ம ஊர்ல எல்ல அம்மன் கிட்ட இவ்வளவு கூட்டம் நிக்குது, பம்பை சத்தம் வேற கேக்குதே என்னவா இருக்கும் என கேட்டவளிடம், அதானே என்னவா இருக்கும் அக்கா என நண்டு தாராவை மீண்டும் கேட்க, நான் உன்னை கேட்டா நீ என்ன கேளு என நண்டின் தலையில் ஒன்று போட்டு கடிய, ஆ அக்கா எனக்கு மட்டும் என்ன தெரியும், வா அங்க போய் என்னன்னு கேட்கலாம் என வாங்கிய அடியில் மூளை ஒழுங்காக வேலை செய்ய அவ்விடம் விரைந்தனர். கூட்டத்தை விலக்கிக் கொண்டு பார்க்க அங்கு கோவில் மரத்தின் மீது ஒரு கார் மோதியிருக்க, கார் ஓட்டி வந்தவனை ஊர் நடுவில் நிறுத்தி அவன் செய்த மாபெரும் தவறான தெய்வ குத்தத்திற்கு அந்த ஊர் பூசாரி அவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பது என கடவுளிடமே பம்பை உடுக்கை ஒலி எழுப்பி கேட்டுக் கொண்டிருந்தார். அந்த குற்றவாளியாக பூசாரியிடம் சிக்கி சின்னாபின்னமாக போகிற பலியாடு யார் என தாராவின் பட்டாளம் எட்டி பார்க்க, அங்கு நின்றிருந்தது சாட்சாத் நம் ராமேதான். காளி நீலி சூழி ஜக்கம்மா மாயம்மா மோகனாம்பா என்றதும், சாமி நேத்து டிவில போட்ட தில்லான மோகனாம்பல் படத்தை பார்த்துட்டு அதையே சொல்றீங்களே என அவர் சிஷ்ய பிள்ளை எடுத்து கொடுத்ததும், எவனும் கண்டுக்கல அதனால அப்படியே அமுக்கிட்டு, பயல பார்த்தா வெளியூர்காரனாட்டம் இருக்கான், இவன்கிட்ட வேலையை காட்டுவோம், மசிஞ்சானா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கறந்துடுவோம், இல்லனா ஊர் முன்னாடி இவனை வச்சு நம்ம பேர் எடுத்துடுவோம். சாமி சும்மா சொல்லக்கூடாது, உங்க அறிவுக்கு நீங்க எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு, ஆசிரமம் ஆரம்பிச்சு கைலாசத்துக்கு ஈடாக உல்லாசுன்னு நம்ம ஒரு தீவு வாங்குவோம் சாமி, அங்க நான் தான் பொண்ணுங்களுக்கு சீடர்கள் பயிற்சி கொடுப்பேன். ஆத்தி சரி சரி, ஆசிரமம் பத்தி அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல இவனை கவனிப்போம். சு பத்ரகாளி எவ்வளவு திமிரா இருந்தா எங்க ஊர்ல எல்லை இருக்கிற காவல் மரத்து மேல இடிச்சிருப்ப, நீ பண்ணது எவ்வளவு பெரிய தெய்வ குத்தம் தெரியுமா, இதுக்கு உன்ன இந்த ஊர் எல்லையம்மன் உன்னை மன்னிக்கவே மாட்டா, உன் தப்புக்கான தண்டனையே நீ அனுபவிச்சு ஆகணும் என்றவர் தொடர்ந்து தீர்ப்பை எழுத போக, இது என்ன நியாயம், எனக்கு தண்டனை கொடுக்கறது முன்னாடி என் பக்கு தரப்ப நியாயத்தை கேட்கணும், நான் ஒன்னும் வேண்டும்னே மரத்து மேல கொண்டு வந்து இடிக்கல, என் கார்ல எவனோ வேணும்னே பிரேக் ஒயரை பிடுங்கி விட்டுட்டு இருக்கான், அது தெரியாம வண்டி வேகமா ஓட்டிட்டு வரும்போது எதிரில் சின்ன பசங்க வந்துட்டாங்க, வண்டி அவங்க மேல படாம திரும்பி போக பக்கத்துல இருந்த இந்த மரத்து மேல மோதி நிப்பாட்ட வேண்டியதா போச்சு,
நான் மட்டும் அப்படி நிறுத்தலனா நான் வந்த வேகத்துக்கு அந்த பசங்களுக்கு என்ன ஆகியிருக்கும்? இவ்வளோதான் நடந்துச்சு, இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நான் கிளம்புறேன். என போக போனவனே, ஏ தம்பி நெல்லு, நீ எதுக்காக மோதி இருந்தாலும் தப்பு தப்பு தான். உன்னால தெய்வ குத்தம் ஆகிடுச்சு, அதுக்கு பரிகாரத்தை நீ பண்ணிதான் ஆகணும். அவனை பிடிக்கடா என்றதும் டாக்டர் ராமின் கைகளை பிடித்து கொண்டனர் இரண்டு தடி தாண்டவராயர்கள். இவர்களிடம் மாட்டிய ராம் தன் புத்தி கூர்மையால் எப்படி தப்பித்தான் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 4. தன்னால் தான் ராம் இப்படி மாட்டிக்கொண்டதை நினைத்து வருந்திய தாரா எப்படியாவது ராமை காப்பாற்ற வேண்டும் என மலரவளின் மெல்லிய மனம் துடிக்க, அக்கா உன்னை சேத்துல தள்ளிவிட்ட ஆள் வகையா மாட்டிக்கிட்டான், நாம சத்தம் வராம இங்கிருந்து போயிடலாம் என சில்வண்டு உரைக்க, மற்ற நண்டு சிண்டுகளும் அதையே ஆமோதிக்க, டேய் நீங்க வேணா போங்கடா, பாவம் அவரு நம்ம பண்ண தப்பாலதான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டார், நான் அவரை எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு தான் இங்கிருந்து வருவேன். என்னக்கா அந்த ஆள் மேல திடீர் அக்கற, உன்னை சேர்த்து தள்ளி விட்டதை மறந்துட்டியா என சிந்து கேட்க, டேய் அக்காவுக்கு அந்த மாமா மேல அந்த இது வந்துருச்சு போலடா, அது அக்கா அவரை காப்பாத்த நினைக்குது என சில்வண்டு கூற, டேய் சி லூஸ் பசங்களா, நாம பண்ணதுல அந்த ஆளுக்கே இல்ல வேற யாருக்காவது ஏதாவது ஆகியிருந்தா என்ன பண்றது, நாம பண்ணது தப்பு தானே, அந்த குற்ற உணர்வு தான், நீங்க சொல்ற மாதிரி வேற ஒன்றும் இல்லை என்றவள் ராமை காப்பாற்ற வழியை தேட, நீ எப்படியோ போக்கா, எங்க அம்மா எங்களை தேடும் என அனைத்து செல்வண்டுகளும் நழுவி சென்றதை கூட அறியாமல் சிந்தித்தபடி நின்றிருந்தால் தாரதி. அதற்குள் ராமிற்கு 200 கசு அடி என தண்டனை தீர்மானித்து விட்டிருக்க, ராமை பிடித்திருந்த தடியர்களின் ஒருவன் சென்று சாட்டை எடுத்து வர, எப்படியும் 5 அடிக்கு மேல் தாங்க முடியாமல் சித்த உடம்புக்காரன் தங்களிடம் சரணடைந்து விடுவான் என்று சாமியார்கள் மணக்கணக்கு போட்டு வைத்திருக்க, முதல் அடி ராம் மீது படும் முன்பே வந்து இடை புகுந்து தடுத்தாள் தாரா. நிறுத்துங்க, இவர் யார் நினைச்சீங்க, இவர் யார் தெரியுமா, இவர் ஒரு மகான், வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கார், இங்க அவளை நம்பாமல் பார்த்தனர் அனைவரும். என்ன அவனை காப்பாத்த நினைக்கிறியா, இவன் உண்மையான மகனா இருந்தா அவனை நிரூபிச்சு காட்ட சொல்லு என்க ராம் ஏதோ கூற வரும் முன் அவனை தனியாக அழைத்து சென்ற தாரா தன் தவறுக்கு வருந்தி அவன் தப்புக்கும் மார்க்கத்தை சொல்ல, அவனும் இப்பொழுது தப்பித்தால் போதும் என ஒப்புக்கொள்ள, உள்ளூர் ஆசாமிக்கு வெளிநாட்டு ஆசாமிக்கும் யார் சக்தி பெரியது என்கிற போட்டி நடக்க ஊர் மக்கள் அதை வேடிக்கை பார்த்தனர். உள்ளூர் ஆசாமி தண்ணியை உரைய வைக்க ராமோ தண்ணீரை தீப்பற்ற எரிய வைத்தான். சாமியார் வெற்றுத்தாளில் எழுத்தை கொண்டு வர ராமோ எலுமிச்சை பழத்தை பறக்க வித்தான். சாமி அவன் உங்களை விட பெரிய அப்பாட்டக்கரா இருப்பான் போல, வேணாம் இதோட நிறுத்திப்போம் என கூறிக்கொண்டு இருக்கும் போதே, ராம் என் பார்வை சக்தியை பாருங்க என்றதும் சாமியாரின் துணி பற்றி எரிய ஆரம்பித்தது. அதில் அலறி அடித்துக் கொண்டு ஊரை விட்டு ஓடிவிட்டனர். ராமின் சக்தியை கண்டு வியந்த மக்கள் அவனை கடவுளாக பார்க்க, அவர்களிடம் இது மந்திரம் இல்லை சயின்ஸ் என அவன் செய்த அனைத்திற்கும் அறிவியல் விளக்கம் கொடுக்க, அதையே ஆமோதித்தார் அவ்வூரின் அறிவியல் வாத்தியாரும். அதை கேட்டு ஆ என மக்கள் வாயை பிளக்க, அதை பயன்படுத்திய தாரா ராமை அழைத்து வந்துவிட, செம்ம கடைசியில அந்த ஆளை ஓட விட்ட பாரு என ஓடியதை நினைத்து நினைத்து சிரித்து கொண்டு இருக்க, மகரந்தும் சிந்தும் பட்டு இதழ்களை கண்டு ஒரு நொடி ஸ்தம்பித்தவன் தலையை உலுக்கி கொண்டு, நீ எங்கு போகணும் சொல்லு, கொண்டு போய் விடுற என அத்தனை நேரம் இருந்த இனிமை தொலைந்து முகத்துடன் மேல சேரு வாரி இறைத்ததுக்கு மன்னிப்பு கேட்கல, இப்போ உங்களை எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்க, இதுக்கும் ஒரு நன்றி கூட இல்ல, நீங்கெல்லாம் என்ன மனுஷங்க என தாரா பொறிந்து கொண்டே போக, ஏய் ஸ்டாப், என்னெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது, அப்புறம் நீங்க தானே என் கார் பிரேக் கட் பண்ணி விட்டுருக்கீங்க என்றதும் தாராவின் தலை தவறை ஒப்புக்கொண்டது அடையாளமாக குனிந்து கொள்ள, சோ நீ பண்ண தப்புக்கு தான் பிராய்ச்சித்தம் பண்ணிருக்க, அதனால நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, இன்னும் என் வண்டியில ஒன்னும் உட்கார வச்சிருக்கிறதே பெருசு, இடியட் சொல்லு எங்க போகணும் என உருமை என உருமல் அவன் குரலில் அப்பட்டமாக தெரிந்தது. செல்வண்டு அப்பவே சொன்னான், நான் கேட்டேன்னா எனக்கு இது நல்லா வேணும், போங்க இதே மண் ரோட்ல போய் 4 தெரு தள்ளி நிறுத்துங்க, நான் போய்க்கிறேன் என்றவளுக்கு தொண்டை வறண்ட உணர்வு வர, எங்க எங்க யோ உன்னதாயா, உங்ககிட்ட பேசி பேசி தொண்ட வலி எடுக்குது, கொஞ்சம் தண்ணி கூட என்றவளுக்கு பதில் வெறும் முறைப்பு மட்டும் வர,
இதுக்கும் மறைப்பு தானா? சார், இந்த மாதிரி ஒரு முசிறிக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே என புலம்பிக் கொண்டு வந்தவளுக்கு பின்னால் இருந்து தண்ணீர் பாட்டில் நீட்டப்பட்டது ஒரு வெண்கரத்தால். அதை வாங்கி தாகம் தனியும் மட்டும் குடித்துவிட்டு தண்ணீர் கொடுத்த தாராள பிரபுவுக்கு நன்றி சொல்ல திரும்பியவள் அங்கிருந்த உருவத்தை பார்த்து, ஆ பிசாசு இல்ல குட்டிச்சைதான் என பழைய பட கதாநாயகிகள் போல வாய் மீது கை வைத்து அழற அவள் அப்படியே மயங்கி ராமின் மீது சரிய அவளை சீட்டில் தள்ளிவிட்டவன் தலையை திருப்பி பார்த்து முறைக்க அவனை பாவமாக பார்த்துபடி நின்றது நம் பக்ஸி தி ஃப்ரெண்ட்லி ரோபோட். 2.5 அடி வெள்ளை உருவத்தில் கால் இல்லாமல் வெறும் கை மட்டும் இருக்கும் நம் பக்ஸியை பார்த்தால் பயம் வரத்தானே செய்யும். மயங்கி கிடந்த அவள் மீது தண்ணீரை தெளித்து எழுப்ப மெல்ல மெல்ல தன் அள்ளி மலர் கண்களை திறந்தவள் மீண்டும் பார்த்தது நம் பக்ஷியை தான். ஆ பூதம், காப்பாத்துங்க காப்பாத்துங்க, ஐயோ நான் விளையாட்டுக்கு தானே உன்கிட்ட வம்பு பண்ண, இப்படி ஒரு சாத்தானை ஏவி விட்டு என்ன கொண்டுடாதையா என பயத்தில் அலறியவள் கார் கதவை திறக்க முயற்சிக்க அது திறந்தால்தானே. ராமிற்கு அவள் செயல்கள் அனைத்தும் வேடிக்கையாக இருக்க முறுவல் பூத்துபடி அமைதியாக பார்த்திருந்தான். ஹே வில்லேஜ் பூட்டி, யாரு பூதம் குட்டி பிசாசு சொல்ற? நான் ஒன்னும் பூதம் இல்லை, என் பெயர் பக்ஸி, நான் ஒரு தோழமை ரோபோ, என்னை உருவாக்குனது டாக்டர் ராம் என்ற பக்ஸியை என விழித்தபடி பார்த்திருந்தாள் தாரதி. அவளை குழப்பியது போதும் என நினைத்த ராம் பக்ஸி பற்றி கூற நம்பியும் நம்ப முடியாமலும் தவித்தவள் அமைதியாகிவிட போகும் வழியில் காண்பதை எல்லாம் இது என்ன அது என்ன என கேட்டுக்கொண்டே வந்திய பக்ஷிக்கு ராம் பதில் சிறுசிருக்க பின்னே அவனுக்கு தெரிந்தால் தானே அவன் சொல்வான், அவனும் இப்போதுதான் கிராமங்களை பார்க்கிறான், அவனிடம் கேட்டால் அவன் எப்படி சொல்லுவான்? அந்த கோபத்தையும் பக்ஷியனும் காண்பிக்க இந்திர இதயம் கொண்ட பக்ஷி கூட வாடி போனது அவன் கடுமையில். 5 அதை கவனித்த தாரா, ச எல்லார்கிட்டையும் இப்படிதான் இருப்பான் போல, பாவம் அது இல்ல ரோபோ, இவன் தான் உண்மையான ரோபோ என மனதுக்குள் கழிந்தவள் பக்ஷி கேட்கும் அனைத்து கேள்விக்கும் பொறுமையாக பதில் சொல்லி கொண்டே வர பக்ஸி தாரா இருவரும் மனிதன் இயந்திரம் என்கிற வேற்றுமை இல்லாமல் பழக ஆரம்பித்து விட்டனர். பேசியபடி வழி செல்ல தாரா வீட்டுக்கு வாயிலில் இறக்கிவிட்ட ராம் போக நினைக்க, ஏன் பக்ஷி இவ்வளவு தூரம் வந்துட்டு, இதான் எங்க வீடு, உள்ளவா, என் நப்ஸ் நயன்தாரா ஆலியாபட் விஜய் தேவர் கொண்டா இவங்களை எல்லாரும் உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் என்றவள் பக்ஷியை மட்டும் அழைத்து விட்டு உள்ளே போக, இவளுக்கு எவ்வளவு கொழுப்பு பாத்தியா பக்ஸி, இவள மாதிரி பொண்ணுங்க கிட்ட இருந்து ஒதுங்க இருக்கிறது தான் நல்லது என்றவன் காரை ரிவர்ஸில் எடுக்க, பாஸ் எங்க அந்த கண்ணியை பத்தி தப்பா சொல்லாதீங்க, எவ்வளவு நல்ல அறிவான பொண்ணு, நம்மள அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி காப்பாத்துச்சு, அதை விட எவ்வளவு அழகான பொண்ணு என லிட்டர் கணக்கில் சொல்லிவிட்டது. பக்ஷியை முறைத்து பார்த்தராம், என்ன பெருசா காப்பாத்திட்டா, அவளாலதான் நம்ம மாட்டினதே, அது மட்டும் இல்லாம அவன் ஒன்னும் அவ்வளவு சூப்பர் ஃபிகர் எல்லாம் இல்ல, ச அவளை பத்தி நமக்கு எதுக்கு, நாம வந்த வேலையை பார்த்துட்டு ஊருக்கு கிளம்புவோம் என எரிச்சலாக சொன்னவனுக்கு பதில் சொல்ல பக்ஷி காரில் இல்லை. அவன் எங்கே என தேடும் போது வெளியே இருந்து ராமை அழைத்தது பக்ஷி. பாஸ் என்ன தெரியுங்க, நான் இங்க இருக்கேன் என தாரா வீட்டு வாயில் நின்று வைக்க, ஆ பக்ஷி என கடுப்பேத்தத ஒழுங்கா வந்து வண்டியில ஏறு, நாம நம்ம ஊருக்கு போலாம் என கத்த, போங்க பாஸ் நான் வரமாட்டேன், காந்த கண்ணழகி என்ன மட்டும் கூப்பிட்டதுல உங்களுக்கு பொறாம, அதுக்கெல்லாம் ஒரு பர்சனாலிட்டி வேணும் பாஸ், நீங்க இங்கேயே உட்காந்துட்டு காவ காத்துட்டு இருங்க, நான் உள்ள போய் காந்த கண்ணியோட நட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரேன், பாய் என்று விட்டு உள்ளே போக பக்ஷி என பல்லை கடித்த வேறு வழி இல்லாமல் காரிலே அமர்ந்திருந்தான் ராம். உள்ளே சென்ற பக்ஷி கேட்டது ஹை டெசிமலில், ஏண்டி கிரிக்கி மவளே, என்னடி இது புதுதாவணை போட்டு போய் சகதியில பண்ணி மாதிரி உருண்டு வந்துட்டு இருக்க என தாராவின் தாய் கற்பகம் அவர் கையில் கிடைத்த விளக்கமாத்தை எடுத்துக்கொண்டு துரத்த, ஹிமோய் வேணாமோய் அடிக்காத, நான் எதுவும் பண்ணல என விட்டு என அவர் அடிக்க வரும் முன்னே ஓட, அடியை கோட்டி சிரிக்கி ஓடாத நில்லுடி, இது என்ன ஓடி போன உங்க அப்பா எடுத்து கொடுத்ததுன்னு நினைச்சியா, என் தம்பி காடு கண்ணில ரத்தம் வேர்வை சிந்தி சம்பாதிச்சது, நிலடி ராங்கி என விடாமல் துரத்தி கொண்டே வந்தவர் ஒரு கட்டத்திற்கு மேல் ஓட முடியாமல் விளக்கமாத்தை அவளை நோக்கி வீசி எறிய அவள் விலகி விட அப்போது எதிரே வந்த பக்ஷியின் மீது விழ அமோக வரவேற்பு பக்ஷிக்கு. எவ அவ அதான் அடிக்கிறன்னு தெரியுதுல, தள்ளி போக வேண்டியதுதானே,
என கண்ணுக்குள் மங்களாக தெரிந்த பக்ஷியை பார்த்து கேட்க, ஐயோ எம்மோய், என் ஃப்ரெண்ட நீ எப்படி அடிக்கலாம்? அது யாருடி? உனக்கு போய் வெள்ள வெள்ளையர்னு ஒரு ஃப்ரெண்டு. அப்படி இருந்தாலும் உன் கூட சேர்ந்து காடு மேடு இந்த வெயில் சுத்தினா கருகி போன கங்காறு மூட்டை மாதிரி தானே இருக்கும் என்றவாறு கண்ணாடியை எடுத்து மாட்டியவர், ஐயோ பிசாசு என அவர் கத்தியபடியே மயங்கி சரிந்தார். கற்பகம் அலறிய சத்தம் கேட்டு உள்ளே வந்தவன் அவரை தூக்கி சென்று கட்டிலில் படுக்க வைத்து முதல் உதவி செய்திருந்தார். மீண்டும் கற்பகம் கண் விழிக்கும் போது அருகில் தாரா மற்றும் ராம் நின்றிருந்தனர். அவர்கள் அருகிலேயே பக்ஷியும் நின்றிருக்க மீண்டும் மயங்கு போனவரை தாரா அணைத்துக் கொண்டு பக்ஷியை பற்றி விளக்கம் கொடுக்க, முதலில் தெளியாதவர் பின் ராமின் தெளிவுரைக்கு பின் அமைதியாகி போனார். ஒருவாறு அவர்கள் கிளம்பும் போது அங்கே சுவற்றில் தொங்கிய புகைப்படத்தை பார்த்து ராம் நின்றுவிட, இவர் என புகைப்படத்தை காட்டி கேள்வியாக வினவ, அதை ஏன் தம்பி கேக்குறீங்க? அந்த சோடா புட்டி கண்ணாடி போட்டவன் தான் தாராவுக்கு அப்ப எனக்கு புருஷன். அந்த ஆளு ஒரு சரியான ஞாபக மருதி கேஸ் தம்பி. சீமையில இல்லாத அறிவாளன்னு எங்க அப்பா இவனுக்கு என கட்டி வச்சாரு. அந்த ஆளு தோ நல்லா வளர்ந்த சோழ கதிரா நின்றிருக்காளே, இவ பிறக்கும் போது ஏதோ ஆராய்ச்சி வேலை கிடைச்சிருக்கு. நான் போயிட்டு அப்புறமா உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு போனவர் தான். இன்னும் வரல. என கிராமத்து மக்களுக்கே உள்ள வெள்ளந்தியாக அனைத்தையும் சொல்லி முடித்தவர் முகத்தில் அத்தனை வேதனை. கேட்காதா பின்னே? பெண் பிள்ளை தனியாக வளர்க்க அவர் பட்ட பாடு அவருக்கு தானே தெரியும். எனில் அப்புகைப்படத்தில் இருந்தது நம் சயின்டிஸ்ட் மன்னார் சாமியை தான். தாலி கட்டிய கணவன் விட்டு சென்றதில் கோபத்தில் இருப்பார். இத்தனை வருடம் கழித்து கணவர் அனுப்பி வைத்த ஆட்களுடன் செல்வாரா என ராம் யோசித்து நிற்க, சயின்டிஸ்டுக்கு இப்படி ஒரு அழகு புயல் ஒரு பெண்ணா என பக்ஸி தாராவை வைத்து கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தது. அப்போது தாராவின் பக்ஸியை பார்க்க அதில் பக்ஷியின் இயந்திர கண்களை காந்தத்தை உருவாக்கும் கொதிநிலையில் அடைந்திருந்தது. இரும்பிலே ஒரு இதயம் முளைக்குதோ. அத்தியாயம் 6. இது நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல, ஆனா இதுக்காகத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நீங்க நினைக்கிற மாதிரி உங்க கணவர் உங்களை ஏமாத்திட்டு போகல என்றவன் அவர்கள் பொருள் விளங்காத பார்வை கண்டு கொள்ளாமல் தொடர்ந்தான். அவர் இப்போ அமெரிக்கால பெரிய சயின்டிஸ்ட். அமெரிக்காவே அவரை நம்பித்தான் இருக்கு. வேலை விஷயமா அமெரிக்கா வந்தவர் தன்னை நிரூபிக்கணும்னு வெறித்தனமா உழைச்சார். அதுல வெற்றியும் கண்டார். ஆனா அதுக்காக அவர் இழந்தது அவருடைய இளமை காலத்தையும் அவர் உயிரா நேசிச்ச குடும்பத்தையும் தான். என்னதான் எட்ட முடியாத சிகரத்தை அடைஞ்சாலும் அவர் சுற்றி ஒரு வெறுமை உணர்ந்தவர் மனது உங்களை ரொம்பவே தேடியது உண்மைதான். அதுக்கு அவர் கூடவே இருந்த நானும் ஒரு சாட்சி. இதோ இந்த பக்ஷியும் அதுக்கு ஆதாரம். அவரை சுற்றி இருக்கிற வெறுமைய விரட்டத்தான் அவர் ரோபோக்களை கண்டுபிடிச்சார் என நயமாக பேசினான். என்ன தம்பி சொல்றீங்க? நான் இத்தனை நாளா நான் தப்பா நினைச்சிட்டு இருந்தனே. அத்த தாரா கேட்டியாடி, உங்க அப்பா நம்மளெல்லாம் தேடிருக்காராம்டி என அதுவரை தன் கணவன் மேல் கொண்ட கோபம் காணல் நீர் போல் காணாமல் போக பனித்துளியாய் உருகி போனார் மனைவிமார்களுக்கே உறுத்தான குணத்துடன். எப்ப தம்பி, எங்கே அம்மா அவராச? அவரை நான் பார்க்கணுமே பேசணுமே என பரிதவிப்புடன் கேட்டவரை அலைக்கழிக்காமல் ராம் தங்களுக்கு என்று பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட அலைபேசியில் டாக்டர் மன்னாசாமி அழைக்க அதில் தொடுதிரையில் மேல் எழும்பி ஒரு திரை விரிந்து மன்னார்சாமியை காட்ட இந்த பக்கத்தில் இருந்த கற்பகம் நோக்க மறுமுனையில் மன்னார்சாமி நோக்க, வேற என்ன வேற என்ன? பேக்ரவுண்டில் இளையராஜா பாட்டு ஒழிக்க ஆயிரம் வெள்ளை தேவதைகள் டான்ஸ் ஆட கண்களால் காதல் கவிதைகள் பல பேசினர். என்னங்க கற்ப், என்னங்க எப்படி இருக்கீங்க என நெடுநாள் கழித்து பார்க்கும் கணவனின் முகத்தில் அவரின் கண்கள் எதையோ தேடியது. எனக்கு என்ன கற்ப், எனக்கு தான் வயசாகி தோல் சுருங்கி போச்சு. ஆனா நீ அப்படியே நம்ம முதல் இரவுல பார்த்தது போல அப்படியே இளசா இருக்கடி. ஐய சி, போங்க, உங்களுக்கு என்ன குறை? பார்க்க நீங்களும் பார்க்க அப்படியே தேசிங்கராஜா போலதான் இருக்கீங்க. என்ன, முன்னாடி இருந்த உங்க சுட்டு முடி மட்டும் காணாம போச்சு. அது இல்லைன்னா கூட என் கண்ணுக்கு நீங்க இன்னும் அழகுராசாதான் என புதுப்பெண்ணாக வெக்கம் கொண்டு நாணிக்கோணி பேசிய மனைவியை அணைக்க முடியாமல் தன் நிலையை எண்ணி வேர்த்தார் அந்த புகழ்பெற்ற சயின்டிஸ்டும். கடல் கிடந்து கிடக்கும் இணைப்பறவைகள் பல நாள் பிரிவினை ஒரே அணைப்பில் தீர்த்து கொள்ள நினைக்க, ஓ ஹனி, அங்க என்ன பண்ற, யார் கூட பேசுற என பெண்ணின் குரல் புகுத்தப்பட்ட சுப்ரியோ கேட்க,
அதுவரை காதல் கசிந்த கற்பகத்தின் கண்கள் மன்னாசை அமீகரிக்க, அட பாவி மனுஷா, என்ன இப்படி ஏமாத்திட்டியே நீ? ஐயோ கடவுளே, இந்த ஆள் எவ்வளையோ ஒருத்தி வச்சிருக்கானே, இதெல்லாம் பார்க்கவா என இன்னும் முசுரோட வச்சிருக்க என ஒப்பாரி வைத்த கற்பகத்திடம், அப்படிலாம் இல்லடி, நான் சொல்றது கேன அது என விளக்க முயன்றவரை பேச விடாமல், அப்போது அந்த வீட்டுக்குள் வந்த ஆறடி ஆஜனபாக தேகத்துடன் வெயிலில் உருக்கிய வெண்கல நிறத்தில் ஐயனார் சிலையாக வந்தவனிடம் ஓடி சென்றார். ஐயா ராசா, அந்த பாவி மனுஷன் என்ன என்ன பண்ணான் தெரியுமா என மூக்கை சிந்தியபடியே, அங்க ஏதோ வெள்ளக்காரிய வச்சிருக்காயா? ஐயா, மண் குதிரைய நம்பி ஆத்துல இறங்கின கதையா ஏகி போச்சு என் வாழ்க்கை? அந்த ஆளை நம்பி விளைஞ்சு நெல்லு மணி கணக்கா ஒத்த பொட்ட பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேனோ? இதுக்கு மேல நான் இருக்க மாட்டேன்ப்பா. அத்த தாரா, வாடி, ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஆறு குளத்துல விருந்தா இந்த பூமிக்கு பாரமாவது குறையும் என்றவர் நிற்காமல் பெய்யும் அடைமலையாக பேசியவர் யாரும் சுதாரிக்கும் முன் தாராவை இழுத்து கொண்டு போக, எக்கோ நில்லு, என்ன பண்ணுது நில்லு, கூறுகீர் கெட்டு போச்சா உனக்கு? வயசு பிள்ளை இப்படி இழுத்துக்கிட்டு எங்க போற? எல்லாத்துலயும் உனக்கு அவசரம்தான், நான் எப்போதாவது உங்க ரெண்டு பேத்தையும் பாரமா நினைச்சிருக்கேனா? என்ன ஏதுன்னு விசாரிக்க முன்ன நீ பாட்டுக்கு ஒரு முடிவு எடுக்கிற? அப்போ உனக்கு உன் கோபமும் உன் பொண்ணு தான் முக்கியம் இல்லையா? இந்த தம்பி உனக்கு முக்கியம் இல்லை அப்படித்தானே? ஆத்தா அப்பா இல்லாம அந்த ஆள் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் உன்னையும் இவளையும் நான் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டது நீ செய்யற நன்றி கடனா இது என வார்த்தையால் சாட்டைய சுழற்ற அதில் சுருண்டார் கற்பகம். ஐயோ ஏன் சாமி, என்னை மன்னிச்சிரு ராசா, ஆத்திர என் கண்ணு மறைச்சிடுச்சு, புத்தி கேட்டு போய் ஏதோ பண்ணிப்புட்ட சாமி. நீ என் குல விளக்கு சாமி, உன்னை பத்தி தப்பா சொன்னா நாக்கு அழுகி போகும் ராசா. இந்த புத்தி கெட்ட சிரிக்கே மன்னிச்சிரு ராசா என தன் அறியாமல் கோபம் கொண்டு ருத்ரமூர்த்தியாக நிற்கும் நடராஜனிடம் மன்னிப்பு கேட்க, அவரை தன் தோளோடு அணைத்தவன் பக்குவமாக விவரம் கேட்டான். அப்போதே ராம் என்ற சிலைக்கு உயிர் வந்தது. ஒற்றை பிள்ளையாக வளர்ந்தவனுக்கு சகோதர பாசமும் இவை யாவுமே வேடிக்கையாக இருந்தது. விவரம் கேட்ட நடராஜனுக்கு தன்னை முறையாக அறிமுகப்படுத்தி கொண்டவன் நடந்ததை சுருக்கமாக சொல்லி சுப்ரியா மற்றும் பக்ஷியை வைத்து விளக்கமாக எடுத்து கூறினான். ராம் கூறியவற்றை எதையும் பள்ளிப்படிப்பு அறியாத நடராஜனால் கிரகித்துக் கொள்ள முடியாமல் இருக்க, அதை தெளிவுபடுத்திக் கொள்ள சில விவரங்களையும் மேலும் வீடியோ கால்கள் மூலமாக தெளிவூட்டினான். சுதாரித்து கொண்டு தன் அக்கா கணவரிடம் சேர்த்து வைப்பதாக வாக்கு கொடுத்தான். அவனுக்கு இன்னும் மன்னார்சாமி செய்த செயல் ஒரு சகோதரனாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லைதான். இருந்தும் அவரிடம் தன் கோபத்தை காட்டாமல் அக்கா கணவருக்கு உரிய மரியாதையோடு நிறுத்தி கொண்டான். ஒருவாறு தன் தமைக்கைக்கு எடுத்து கூறி அவளை சமாதானம் செய்து கணவரோடு உரையாட வைத்து விட்டு வந்தவன் மீது ராமுக்கு மரியாதை தோன்றியது. நடராஜ நிலைமையை கையாண்ட விதமும் தான் சொல்லியவற்றை கவனித்து போலி கௌரவம் கொள்ளாமல் இது புரியல விளக்கி சொல்றது அவனுக்கு பிடித்து போய்விட்டது. ஏனெனில் ராம் பார்த்த வளர்ந்தது போலி கௌரவம் சுமக்கும் சமூகம் மட்டுமே. பாராசூட் இல்லாமல் ஸ்கைப் டைவ் அடித்தது போல் இருந்தது ராமருக்கு. அனைத்தும் சுமூகமாக ஆக ஒரு வழியாக நடராஜன், தாரா, ராம், பக்ஷி அனைவரும் கிளம்பி அமெரிக்கா செல்ல தயாராகினர். கற்பகம் செல்லவில்லை. காரணம், அவர் வளர்க்கும் ஆடு மாடு கோழி அனைத்துக்கும் கவனிப்பதற்காக நின்று விட்டார். முக்கியமாக கற்பகத்திற்கு விமானம் என்றால் பயம். அதோடு இவர்கள் சென்று மன்னார்சாமியை கையோடு அழைத்து வர போவதால் அவர் மட்டும் நின்று விட்டார். ராம், நடராஜன், பக்ஸி, தாரா இவர்கள் வாழ்க்கையில் கேளனால் கற்பனைக்கு அப்பாற்பட்டவை நடக்கப் போவதை அறியாமல் தொடங்கியது ஒரு சாகச பயணம். அத்தியாயம் 7. விமானம் ஏறியது முதல் தாரா காணும் அனைத்தையும் வியப்பாக பார்த்து குதூகலித்துக் கொண்டிருந்தாள். ஒரு மணலியாக நடராஜன் அவளை கட்டுப்படுத்தாமல் அதே சமயம் அவளை தன் வளையத்துக்குள் வைத்து அவளை கோழித்தன் சிறகுக்குள் அடைக்காப்பது போல காத்து கொண்டிருந்தான். அதை கவனித்த நம் பக்ஷிக்கு தான் புகை வண்டிக்கு குறையாக புகை காதில் வந்தது. ஏற்கனவே நடராஜன் மேன்லி லுக்கில் வீதியில் இருந்தவனுக்கு கிளம்பும் போது கற்பகம் வேற, ஐயா ராசா, என்னைக்கு இருந்தாலும் நீ கட்டிக்க போற பிள்ளைதானே, நீயே கூட்டிட்டு போடா என்ற வார்த்தைகளில் உலோக இயந்திரத்திலும் ரத்தம் கசிந்தது. ராம் எல்லாவற்றையும் கேட்டாலும் முகத்தில் எந்தவித பாவனையும் காட்டாமல், சொல்ல போனால் இவர்களை கண்டு கொள்ளாமல் தன் ஆப்பிள் டேபுக்குள் புகுந்து போனான். அப்பா என கூவியபடி கண்களில் கண்ணீர் சிந்தை ஓடி சென்று கட்டி கொண்டாள் தாரா.
அவளுக்கும் அவர் மீது கோபம் ஏமாற்றம் போன்றவை இருந்தது உண்மை. ஏன் அவரை நேரில் சந்தித்தால் கேள்வி கேட்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் அவரை பார்த்ததும் தந்தை தவிர அவளுக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. இதுதானோ தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்பது? அதை பார்த்து நின்றிருந்தான் நடராஜன். நாலு கால் பாய்ச்சலில் தன்னை தாவி அணைத்த மகளை கட்டி கொண்டு கண் கலங்கினார் மன்னார்சாமி. கைகள் நடுங்க அவள் உச்சியில் கை வைத்து உடல் செலுத்தது. அப்படியே கண்ணை மூடியவர் ஆழ்மனக்கிடங்கில் இருந்து சிகப்பு ரோஜா குவியலாக மகளை ஏந்திய நினைவு அவர் கண்களில் அனுமதியில்லாமல் கண்ணீர் சூழ்ந்தது. அதை பார்த்த பக்ஷியின் கணினி கண்களும் கண்ணீர் வடித்தது. எப்படை போதும்டா, நீங்க அபியும் நானும் படம் காட்டினது முதல்ல என்ன பாருங்கடா என கேலன் குரல் தீனமாக கத்த சத்தம் வந்த திசையை நோக்கினார் அனைவரும். அங்கிருந்த பச்சை நிற எலியன் ஆன கேலனை சிறைப்பிடித்திருந்தது நம் டயனோ. அதை பார்த்த நடராஜன் தாரா இருவரும் அதிர்ந்து நின்றனர். ஹாய் கேலன், நீ எப்ப வந்த? ஆமா, டயனோ கூட ரொம்ப என்ஜாய் பண்ற போல இருக்கு என கேட்ட ராமருக்கு. டேய், நான் எங்கடா என்ஜாய் பண்றேன்? அது என்ன ஜோலியை முடிக்க போதுடா. அதுகிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்கடா. இதுக்கு மேல் துப்பு கொடுக்க வந்த ஒரு எலியனை கொடுமைப்படுத்துறாதீங்க. டே ராம், நான் உனக்கு எத்தனை தடவை யாருக்கும் தெரியாம ஸ்பேஸ் எமரல்ட் கூட்டிட்டு போயிருக்கேன், அதெல்லாம் மறந்துட்டியா என கேளுன்னு சொன்னதும் மன்னார்சாமி ராமை முறைத்தார். இல்ல ப்ரொஃபசர், அது நாங்க ஆராய்ச்சிக்காக தான் போனோம் என சமாளிக்க முயன்றவன் கோர்த்து விட்ட கேளனை முறைத்தான். தாராவும் நடராஜனும் என்ன என புரியாமல் விழிக்க ஸ்பேஸ் எமரால்டுனா ஏலியன்களுக்கான சூதாட்டம் மையம் என விளக்கியது பக்ஷி. ஆ என வாயை பிளந்து நின்றான் புதியவர்கள். ஓ கேளன், உனக்கு எத்தனை தடவை சொல்றது, டைனோ சாப்பிடுவ நேரத்துல அவன் கிட்ட மாட்டாதன சுப்ரியா வந்து இந்த முறை காப்பாற்றி விட ராம் கேளன் ஏதோ தீவிரமான விஷயத்தை கொண்டு வந்திருக்கான், அது என்னன்னு கவனிங்க என எடுத்து கொடுக்க. என்ன கேளன், திரும்பவும் உன் கிராமத்துல இருந்து உன்னை அனுப்பி விட்டுட்டாங்களா? இல்ல எமரால்ட்ல ஏதாவது பாக்கி வச்சு உன்னை மத்த ஏலியன் கொல்ல தேடுதா என கிளீனோவே சரி செய்து கொண்டே அசால்ட்டாக கேட்க. அதெல்லாம் இல்ல ராம், இது ரொம்ப சீரியஸான விஷயம். உனக்கு கிரேமன் ஏரியன்னு தெரியும்ல? ஆமா, அவங்க தானே ரொம்ப பழமை வாய்ந்த ஏலியன்ஸ், ரொம்ப அதிநவீன தொழில்நுட்பத்துல சக்தி வாய்ந்தவங்க, அதே சமயம் ரொம்ப ஆபத்தானவங்க கூட. அவங்களால என்ன பிரச்சனை கேளன்? பிரச்சனை அவங்க இல்லராம், பின்ன இவங்களை விட தொன்மையான அதே சமயம் மிக சக்தி வாய்ந்த பொட்டண்டஸ் பத்தி தெரியும் தானே, அவங்க வந்துட்டு இருக்காங்க என்ற கேளனின் பதிலில் ராமனின் கை அந்தரத்திலே நிற்க அவன் முகம் கலவரத்தை தத்தெடுத்தது. அதே நிலையில் தன் வலிய கரங்களால் கேளனை பற்றியவன், கேளன் என்ன சொல்ற நீ, அவங்க இந்த பிரபஞ்சத்திலே இல்லையே, அவங்க தான் 100 கோடி வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சிட்டாங்களே, அப்புறம் எப்படி திரும்ப வர முடியும் என பயமும் படபடப்பும் பன்மடங்கு கூட்டி கேட்டான். அவன் பயத்திற்கு காரணம் இருந்தது. ஒன்று, அவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள், எதிரிகளின் கிரகத்தை நொடியில் தரைமட்டமாக ஆக்கிவிடுவார்கள். இரண்டாவது, அவர்களுக்கு அவர்களை தவிர மற்ற கிரகத்தவர்களை எதிரொலியாக பார்ப்பவர். நான் பொய் சொல்லலாம், இத இங்க பாரு, இதுல அவங்களோட ஜெனட்டிக் கோட் இருக்கு பாரு, இது எனக்கு நம்ம எமரால்டுல அந்த லத்ரோனிஸ் கிட்ட இருந்து கிடைச்சிச்சு என அவனுக்கு கிடைத்த ஆதரத்தை ராமிடம் கொடுத்தான். அதை பிடுங்காத குறையாக வாங்கியவன் ஆராய்ச்சி நடத்த அதில் வந்த முடிவை நம்ப முடியாமல் அதிர்ந்து ஓ காட் என தலையில் கை வைத்துக் கொண்டான். என்னாச்சு ராம், ஏன் இப்படி உட்கார்ந்துட்ட, எனிதிங் சீரியஸ் என மன்னார்சாமி ஒரு முறை கூட கலங்கிடாத ராம் முகம் கலவரத்தை தத்தெடுத்ததை பார்த்து கவலை அடைந்தார். ஆமாம் ப்ரொஃபசர், இனி நாம தாமதிக்கிற ஒவ்வொரு வினாடியும் பிரபஞ்சத்துல எங்கேயோ இருக்கிற ஏதோ ஒரு கிரகம் பொட்டாண்டஸ்டால அழிஞ்சு போயிருக்கும், அதை தடுக்கணும், அவங்க நம்மள அழிக்கிறதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்தணும். ப்ரொஃபசர், நான் நம்ம இக்னிஸ் அவிஸ தயார் பண்ற நீங்க கமாண்டர் ஜெரிக்கிட்ட தகவலை சொல்லி பறக்க அனுமதி வாங்குங்க என்றவன் துரிதமாக செயல்படலானான். அதுவரை அமைதி பூங்காவாக இருந்த சோதனை கூடம் விரைந்து ஒரு நொடியில் பரபரப்பானது. அனைத்து ரோபோக்களும் உயிர் பெற்று தங்களின் பணியை செய்ய துவங்கியது. தங்கள் முன்னால் தோன்றிய காட்சியை ஆச்சரியம் விலகாமல் பார்த்து நின்றனர் நடராஜனும் மற்றும் தாராவும். அவர்களை மேலும் திகைக்க வைக்கவே வந்தது பிரம்மாண்டமான இயந்திர பறவை லோக சிறகை விரித்து தனக்கு நிகர் வேறு யாவரும் இல்லை எனும் கம்பீரத்தோடு அவர்கள் முன்னால் வந்து நின்றது இக்னிஸ் அவிஸ் என்னும் விண்கலம். என்ன மக்களே, எல்லாரும் விண்வெளிக்கு போக தயாரா?
அத்தியாயம் 8. ராம் மும்முரமாக வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் மேலாடை இல்லாமல் முறுக்கிய கரங்களோடு வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தான். அதில் புடைப்பான அவன் தசை கோலங்கள் வேர்வை மணிகள் அழகு சேர்க்க தாராவின் கண்கள் வஞ்சனை இல்லாமல் அவனை சைட்டடித்தது. ஆண்களை பார்க்காதவள் இல்லை. ஊரில் வயலில் இறங்கி நடராஜன் வேலை செய்ய அவனின் உருமெறிய அடு திசைகளை கண்டால் மயங்காத கன்னி பெண்களை இல்லையாம். இருந்தாலும் இந்த திமிர்படுத்தவிடம் ஏதோ இழுத்தது. ஆம், அந்த திமிழ்தான் தாரா எனும் மின்மினி பூச்சியை ராம் என்னும் விளக்கை நோக்கி இழுக்க காரணமாக இருந்தது. ராமை ரசித்துக் கொண்டே வந்தவள் கால் இடறி மணி மீது விழுந்தாள். வள்ளிய ஆண்மகனின் கரத்தில் சிக்கியிருந்தவள் அவன் வேவை மனதோடு அவனுக்குரிய ஆண்மை மனம் நாசியை நெருடியது. கண்கள் கிறங்கியது. மூளை வேல் நிறுத்தம் செய்து அவன் மீது மஞ்சம் கொண்டாள் பாவையவள். அடுத்த நொடி ஆ என சத்தத்தோடு கீழே கிடந்தாள் தாரா. கீழே தள்ளி அவள் இடுப்பை உடைத்திருந்தான் அவன். வேலை சேர தெரியல, கண் எங்க வச்சுட்டு வர இப்படி மேல வந்து விழுற, அறிவில்ல உனக்கு? நல்லா வந்து சேர்ந்திருக்கு பாரு, ஆளையும் ட்ரெஸ்ஸையும் என புரிந்து கொண்டே போக, எங்க இருந்தாலும் தன் காந்த கண்ணாலையின் மேலேயே கண்கள் வைத்திருக்கும் நம் பக்ஸியை அதை கவனித்து விட்டது. தாரா அருகில் போய், ஏய் காந்த கண்ணாலை, இங்க என்ன பண்ற? நீ எனக்கு உங்க ஊர் சுத்தி காமிச்சல, இப்ப உனக்கு நான் லேபு சுத்தி காட்டுறேன் வா என கத்திக்கொண்டே இருந்த ராமை கண்டு கொள்ளாமல் தாராவை அழைத்து சென்றது. இங்க நான் ஒருத்த கத்திட்டு இருக்கேன், கொஞ்சமாவது மதிக்குதுங்களா பாரு சை என அவன் கோபத்தை வேலையில் காட்டினான். அதில் கையை சிங்கிக் கொள்ள அவுச் என உதறி கொண்டு எழுந்து போய்விட்டான். தாராவிற்கு அங்கு இருக்கும் பொருட்களை பற்றி கூறிக்கொண்டே வர அவள் கவனம் அதில் இருந்தால்தானே. ஹே பக்ஸி, அந்த பாலக்கா மண்டையன் எதுக்கு இப்படி யார பார்த்தாலும் எரிஞ்செரிஞ்சு விழுறா என அவள் மனதை கூட இந்த கேள்வியை கேட்டு விட்டாள். யார் இந்த பாலக்கா மண்டையன்? தாரா அப்படி ஒரு பேர்ல யாருமே இல்லையே என பக்ஸி தெரியாது முழிக்க, எல்லாம் அந்த சிறுமுஞ்சி ராம் தான், வேற யாரு? நம்ம பாஸ் தான் பாலக்காய் மண்டையனா? இது அவர் காதல விழுந்துச்சு கொதிக்கிற ஆசிட்ல தூக்கி போட்டுருவாரே. நம்ம ராம் பாஸ் இவ்வளவு சிறுமுஞ்சி ரகமே கிடையாது. அவர் சிரிச்சா அந்த கண்ணுக்குள்ளேயே அவ்வளவு அழகா இருக்கும். இப்பெல்லாம் அவர் சிரிக்கிறதே மறந்துட்டார். ஏ, அவர் சிரிப்பு ஏதாவது நறுத்துக்கிட்டு போயிடுச்சா என ஆச்சரியம் போல் கேலி செய்ய, நீ சொன்ன சரிதான், நரிதான். அவர் சிரிப்பை தூக்கிட்டு போயிடுச்சு. அதுவும் சாதாரண நரி இல்ல, சரியான தந்திரக்கார பெண் நரி. அந்த நரி பேரு கிளாரா. ராம் பாஸும் அந்த கிளாராவும் ஒரே காலேஜ் தான் படிச்சாங்க. ராம் பாஸ் படிப்புல டாப்பர், கிளாரா அழகுல டாப்பு. அதுல ஈர்க்கப்பட்ட ரெண்டு பேருமே டேட்டிங் போனாங்க. ராம் கிளாராவை ரொம்ப நேசிச்சார். ஆனா கிளாரா மரம் விட்டு மரம் தாவும் மந்தி போல புகழ் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு அடுத்து தேடுற ஆள். ராம் படிப்பு முடிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்க சேர்ந்தார். அதுக்குள்ள அவரோட காதல் வாழ்க்கை அஸ்தமனமாகி போனதால எங்களை மாதிரி ரோபக்குள்ள உருவாக்கினார். துரோகம் செய்கிற மனிதர்களை விட இயந்திரங்களை மேல் நினைச்சு அவர்களுடைய பழக அவரு இயந்திரமாவே மாறிட்டார் என பக்ஸி கூறி முடிக்கவும் தாரா, ஐயோ ஐயோ பக்ஸி, அந்த ஆள் பல்பு வாங்கினது எல்லாம் ஒரு காவிய கதைன்னு நீயும் ஃபீல் பண்ணி கூவினு இருக்க. உனக்கே ஓவர தெரியல, மாமா வந்ததுல இருந்து அப்பா கூடவே இருந்தார், இப்ப எங்க இருக்காருன்னு நான் போய் பாக்குறேன் வரட்டா என்று கலைந்து விட்டு சென்று விட, அப்பா வில்லேஜ் பூட்டிக்கு ராம்பாஸ் மேல ஒன்னும் வரல போல. ஹை, அப்போ காந்த கண்ணி நமக்கு தான் என துள்ளி குதித்தது. நடராஜனை தேடி கொண்டு வந்த தாரா அந்த தகர டப்பா மூஞ்சிக்கார எவங்கிட்டே ஏமாந்ததுக்கு நம்மளை பிடிச்சி எப்படி கடிக்கிறான் இருக்கு, அவனை பத்தி அப்பா கிட்ட சொல்லி அவனை வேலை விட்டு ஓட வைக்கிற. ஈயம் பூசாத மூஞ்சிய அந்த பிள்ளை கிட்ட காட்டியிருப்பான் போல, அதான் தெரிஞ்சு ஓடி போயிருக்கு என ராமை வசைப்பாடி கொண்டே வந்தவள் மீண்டும் கால் தடிக்கு கீழே இம்முறை கீழே படுத்து கொண்டு வயர்களை சரிபார்த்து கொண்டிருந்த ராமின் மீதே விழுந்தாள். மாயவளின் பட்டு ரோஜா இதழ்கள் அவன் பட்டை இதழ்களுக்குள் தஞ்சமடைந்தது. முதலில் அதிர்ச்சியில் இருந்தவள் மிக மிக நெருக்கத்தில் அவன் கண்களை பார்க்க அதில் இருக்கும் ஈர்ப்பு விசை அவளை கீழிழுக்க கட்டுண்டு கிடந்தாள். சரிந்தவளை தன் உயரத்துக்கு அவள் இடையில் கரங்களை பிடித்து இழுத்து வசதியாக முத்தமிட்டான் வசியக்காரன். நடராஜன் மற்றும் மன்னார்சாமி வரும் சத்தம் கேட்டு தன் மீது கிடந்தவளை உதறி தள்ளியவன், ஏய் உன்னை என்ன பண்றது,
உனக்கு கண்ணு என்ன காக்க தூக்கிட்டு போயிடுச்சா? எவ்வளவு சீரியஸா வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இப்படி மேல மேல வந்து விழுந்து வைக்கிற பொன்னாடி நீ என்ன? திட்டிக் கொண்டே இருந்தவன் மன்னார் சாமி நடராஜன் அருகில் வந்ததும் தாராவை முறைத்து கொண்டு சென்றான். என்ன இது என்னை கேட்டவர்களுக்கு தாரா வேலை நேரத்தில் தொல்லை தருவதாக ராம் முந்திக் கொண்டு சொல்ல, தாரா ஏற்கனவே ராம் தந்த முத்தத்தில் உறைந்திருக்க பதில் சொல்ல முடியாமல் தனி குனிந்து நின்றாள். இங்க பாருமா தாரா, ராம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை செய்யறான். அவனுக்கு நாம உதவி செய்யலனா கூட உபத்திரம் செய்யக்கூடாது, சரியா? என மகளுக்கு எடுத்து சொன்னவர் ராமிடம் திரும்பி, இங்க பாரு ராம், தாரா சொன்னா புரிஞ்சுக்குவா. உன் டென்ஷன் எனக்கு புரியுது, ஆனா அதுக்காக தாரா கிட்ட நீ கத்துறது தப்புதான். அவளையும் இனிமே எதுவும் சொல்லக்கூடாது, புரியுதா? அவளை நீதான் எனக்கு அப்புறம் நல்லா பாத்துக்கணும் என்று விட்டு போய்விட, ராம் உறைந்த ஐசிலையாக நின்றவளை உருக்கும் அனல் பார்வை பார்க்க, இப்ப எதுக்கு இப்படி மாய்க்கிறான்? ச்ச, ஆ உதடு காந்தது. ஆமா, நான் எப்படி தடுக்கி விழுந்தேன்? வழியில்தான் ஒண்ணுமே இல்லையே. அதுவும் சரியா, அவர் மேல எப்படி விழுந்தேன்? பா எரியுதே, நான் மேல விழுந்தா அவருக்கு தானே அடிபடணும், எனக்கு இடுப்பு இப்படி வலிக்குது. தன் தாவானியை விலக்கி பார்க்க அவள் இடுப்பில் மடிப்பில் ஆணின் விரல் தடம் சிவந்து தெரிய குழம்பிக் கொண்டே நடக்க ஆரம்பித்தாள். போகும் அவளை முறைத்து கொண்டே நின்றவன் அவள் மறைந்ததும் தன் நாவை கொண்டு உதட்டை வருடி சப்பக்குட்டி கண்களில் கள்ளத்தனம் தெரிந்தது. பின் மெல்ல சிரித்து சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே தலை கொதி நின்றான். தாரா எனும் நட்சத்திர தாரிகை காலத்திற்காக காத்திருக்கும் நடராஜனுக்கா, அல்லது இரும்பிலே இதயம் வைத்து காதல் மொட்டை வளர்க்கும் பக்ஷிக்காகவா, அல்லது மலைக்கல்லனான ராமிற்காகவா? அத்தியாயம் 9. எதிர்த்து நிற்கும் சக்தி வாய்ந்த எதிராளியை கூட என் உருவத்தை கண்டு அஞ்சி நடுங்கி வைப்பேன் என வெளித்தோற்றத்தை வைத்தே மிரட்டியது ஹிக்னேஷ் அவின்ஸ் விண்கலம். உள்ளே அதற்கு ஏற்றாற் போல பல ஐடெக் தொழில்நுட்பத்துடன் பறக்க தயாரானது. கமாண்டர் ஜெரி, கேப்டன் ராம் அண்ட் பக்ஸி ரோபோ ரிப்போர்ட்டிங். நாங்க பறக்கிறதுக்கு தயாரான நிலையில உங்க உத்தரவுக்காக காத்துட்டு இருக்கோம் என கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டான் ராம். தகவல் வந்தது, மிஸ்டர் ராம், உங்களை தனியா அனுப்ப எங்களுக்கு இஷ்டம் இல்லை, குறைஞ்சது ஒரு டீம் மட்டுமாவது உங்க கூட்டிட்டு போங்க மிஸ்டர் ராம். உங்களை மாதிரி சயின்டிஸ்ட் எங்க நாட்டு இலக்க விரும்பல. எனக்கு புரியுது கமாண்டோ, ஆனா இப்போ இந்த ரிஸ்கை எடுத்துதான் ஆகணும். நாமளே போய் அழிவ வழிய போய் கூப்பிடுற மாதிரி இருக்கும். நானும் கேளனும் போய் நிலைமை என்னன்னு எப்படின்னு பாத்துட்டு வரோம். அப்புறமா உங்களுக்கு தகவல் அனுப்புறோம். நீங்க பிறகு நம்ம போர்ஸோட உள்ள வாங்க. இப்போ எங்களை மட்டும் போக அனுமதிங்க. என்ன தனியே செல்வதே உசிதம் என வாதாடியவனுக்கு, ஓகே மிஸ்டர் ராம், உங்க விருப்பம் போலவே விடுறோம். ஆனா அங்க உங்களுக்கு எந்த ஆபத்து நேர்ந்தாலோ அல்லது உங்ககிட்ட இருந்து வர தகவல் துண்டிக்கப்பட்டாலோ உடனே நானும் நம்ம டீமும் அங்க வந்துடுவோம் என்று நிபந்தனையோடு அனுப்பி வைத்தார் ஜெரிக். பக்ஷி தி கோ பைலட், ஆர் யூ ரெடி? எஸ் பாஸ். எல்லாத்தையும் மொத்தமா சரியா பார்த்தாச்சா? பார்த்தாச்சு பாஸ். விண்கலம் தயாரா இருக்கு, ஃபியூல் ஃபுல்லா இருக்கு, ஆக்சிஜன், எமர்ஜென்சி கிட் எல்லாம் சரியா இருக்கு. குட் பக்ஸி. கமாண்டோ, வி ஆர் ரெடி டு கோ. கவுண்ட் டவுன் தொடங்கிடலாம் ப்ரொஃபசர் என மற்றொரு இணைப்பில் இருந்து தனது குருவான மன்னார் சாமியிடம் கேட்க, சிறிது நேரம் மௌனத்திற்கு பிறகு பேச துவங்கினார் மன்னார் சாமி. ராம், நீ பண்ண போறது பெரிய விடயம். நம்ம பூமிய அழிவுல இருந்து காப்பாத்த போற, அதுல எனக்கு பெருமைதான் சந்தோஷமாவும் இருக்கு. அதே சமயம் எனக்கு நீயும் முக்கியம். உனக்கு துணையா எல்லா கடவுளோட அருளும் உனக்கு கிடைக்கும் என வாழ்த்தியவர், பத்திரமா திரும்பி வந்துடுறாம், பத்திரமா திரும்பி வந்துடுறாம் என்றவர் குரலில் அத்தனை பரிதவிப்பு. மாதா பிதாவுக்கு பின்பு தெய்வத்திற்கு முன்பும் குருதானே வருகிறார். கண்டிப்பா ப்ரொஃபசர், வெற்றியோடு வர என்றவன் இந்த பூமியை விட்டு விண்கலம் செல்வதற்காக கவுண்டனை தொடங்கி வைத்தான். 9, 8, 7 என எண்ணிக்கை தொடர விண்கலம் சிவப்பு ஒளி விளக்கை ஒளிர வைத்தது, அபாய சத்தத்தை வெளிப்படுத்தியது. ஓ நோ பக்ஷி, என்ன பிரச்சனை, பார் சீக்கிரம். பாஸ், யாரோ பேஷிப்புக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிருக்காங்க, அதான் அந்த சத்தம் வருது. என்ன சொல்ற, யாரும் போய் பாரு, கவுண்டன் வர முடிய போகுது, அதுக்குள்ள ஏதாவது பண்ணணும் என கூறிக்கொண்டே இருக்கும் போதே ஜெரிக்கும் மன்னார் சாமியும் என்னாச்சு என வினவ அவர்களுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்க, ராக்கெட்டின் மத்திய பகுதியில் இருந்து வந்த அபாய ஒளியை காண சென்றது பக்ஷி. 6, 5 அபாய ஒளியை அணைத்துவிட்டு உள்ளே வந்த பக்ஷியிடம்
வந்தவர்களை பார்த்து தூக்கு வாரி போட்டது ராமுக்கு. அவனுக்கு ஷாக்கு கொடுக்க நம்ம தாராவை தவிர வேற யாரால முடியும்? தாராவும் கூடவே நடராஜனும் வந்திருக்க கவுண்டவுன் வேறு 4-3. பைத்தியக்காரி, நீ எதுக்கடி உள்ள வந்த? இங்க பாருங்க, என்னை திட்டு வேலைலாம் வச்சுக்காதீங்க. நான் ஒன்னும் உங்களை பார்க்க வரல, சும்மா சுத்தி பக்கத்தான் வந்தேன். என்ன ஏதாவது சொன்னீங்க? எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன் என நொடித்து கொண்டாள். அவளை கடிய கூட நேரம் இல்லாமல், அடியே சை, ஏன் நட்டு அவளுக்கு தான் குறை அறிவோடு சுத்திட்டு இருக்கானா? நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? புரியுது ராம், நீங்க இவ்வளவு பதட்டமா இருக்கிறவங்கன்னா நாங்க ஏதோ தவறு பண்ணிட்டோம். புரியுது, நாங்க வெளியில போயிடுறோம் என்றவன் தாராவிடம் வெளியே செல்ல எத்தனைக்க 2-1-0 என எண்ணிக்கை முடிந்து கொண்டு விண்கலம் பறக்க தயாராகி தீஜுவாலையை கக்கியது. ஐயோ நட்டு, என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க? போச்சு, எல்லாம் போச்சு என தலையில் கை வைத்து நின்றான். மன்னார்சாமி தொடர்பு கொள்ள, ப்ரொஃபசர், இங்க ஷிப்ல தாராவும் நட்டுவும் இருக்காங்க, அவங்களை என்ன பண்றது என வினவ, அவர்களை மாற்று விண்கலம் மூலமாவது என வினவியவனுக்கு அவர்களை மாற்று விமானத்தின் மூலமாக தரையிறங்கி விடலாம் என்கிற நம்பிக்கை சிறிதிருந்தது. அதுவும் மன்னார்சாமியின் பதிலில் தவிடு பொடியானதுதான் அந்தோ பரிதாபம். ராம், உன் கூட அவங்களை கூட்டிட்டு போ என்கிற வார்த்தையை தவிர அவரின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. எனது என ராமின் அலறல் சத்தம் மொத்தமும் விண்கலம் விண்ணில் சீறிப்பாய்ந்த சத்தத்தில் அடங்கி போனது. ஷபா, இவனுங்களை விண்வெளிக்கு அனுப்புறதுக்குள்ள நானே சயின்டிஸ்ட் ஆயிடுவேன் போலயே. ஹிஹி, சும்மா. தாரா உட்காரு, உனக்கு சீட் பெட் போட்டு விடுறேன், இல்லனா உனக்கு அடிபட்டுடும் என பக்சி தாராவை இருக்கையில் அமர வைக்க, ஏற்கனவே கோபத்தில் சிவந்து நின்ற ராமுக்கு மேலும் எண்ணெய் ஊற்றியது போல் இருக்க, தன் பற்களால் கடித்து அடக்க முடியாமல் தோற்றவன் வேகமாக சென்று தாராவின் கையை பிடித்து இழுத்தான். என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? உன் மனசுல யார் கேட்ட உள்ள வந்த? எங்க போறோம், எதுக்கு போறோம்னு கொஞ்சம் கூட தெரியாம மூளை கெட்டவளை, மட்டி மட்டி என கத்தியவனை பார்த்து உள்ளுக்குள் பயம் வந்தாலும் அதை மறைத்து கொண்டவள், இங்க பாருங்க, சும்மா சும்மா திட்டே இருக்காதீங்க, பாக்க அழகா இருந்துச்சு, அதை சுத்தி பார்க்க வந்தேன். உங்க வேலை என்னமோ கெடுத்து மாறி பேசுறீங்க. எங்க அப்பாவே போக சொல்லிட்டார், அப்புறம் என்ன உங்களுக்கு? சும்மா எங்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு, ஏதோ தகப்பன் டூருக்கு போயிட்டு வா என சொன்னது போல் குதூகலமாக சொன்னாள். பாரு மாமா இவர என நடராஜரம் முறையிட, அவன் ஏற்கனவே தாரா அழைத்ததும் வந்திருக்க கூடாதோ, தடுத்திருத்திருக்க வேண்டுமோ என்ற மனநிலையில் இருந்தவன் சுற்றியுள்ள சூழலை கிரகித்து கொள்ள முயல அவன் காணும் காட்சியில் இதயம் துள்ளி விழுந்தது. மூச்சை எடுக்கக்கூட மறந்தவன் கண்கள் தெரிந்த பார்வை வெளியே நிலை குத்தி நிற்க, அவனை தொடர்ந்து பார்த்த ஒவ்வொரு கண்களும் ஒவ்வொரு விதமான உணர்ச்சி வெளிப்பட்டது. அதில் ஆச்சரியம், திகில், ரசனை போன்றவை இருந்தன. அவர்கள் கண்ட காட்சி இதுவே. மெல்ல மெல்ல இக்னேஷ் ஆவிஸ் பூமியை விட்டு வெளிமண்டலத்தை தாண்டி விண்வெளிக்குள் நுழைவதைதான். 3 கந்தர்களுடனான தாராவின் விண்வெளி பயணம் தொடங்கியது. அவள் கற்பனைக்கு அப்பாற்பட்ட விடயங்கள் அவர் எதிர்கொள்ளப் போகிறாள், எனில் அவள் நிலை என்ன? 10 ஈன்ற தாயை போல பார்த்து காத்த பூமியை வெட்ட நொடி பொழுதில் விலகி விண்ணை எட்டியது விண்கலம். பிரிந்த கண்கள் விரிந்த நிலையிலே கிடக்க வளிமண்டலம் கடந்து நீளமும் வெண்மையும் கலந்த பூமி பந்து அவர்கள் காலடியில் நழுவி செல்வதை காண அவர்கள் இதயம் எடை இழக்க ஊன்று நிற்க சமதளம் தேடி கால்களை தள்ளாடி வலுவின்றி நடுங்கினர். முதன் முதலில் பிரயாணிக்கும் பயணிகள். அவர்களின் பயம் அறிந்த போக்கு நினைத்த ராம் பேசும் முன்பே முந்திக் கொண்ட நம் பக்சி, தாரா கீழே பார்க்காத, பயமா இருக்கும், இங்க எதிர்ல என்ன இருக்குன்னு பாரு என விண்கலத்தின் சாரலம் வழியை சுட்டி காட்ட அனைவரும் கண்களும் ஆச்சரியம், பிரமிப்பு, உவகை, பேராவல், ரசனை போன்ற பல்வேறு உணர்ச்சிகளை வெளிப்படுத்தின. அப்படி அவர்கள் கண்ட காட்சி இதோ. பறந்து விரிந்த அண்டம், இருள் மட்டுமே துணை இருக்க வழிகாட்டியாக கோடான கோடி விண்மீன்கள் கொட்டி கிடக்க, அதில் சிறியது பெரியது என அனைத்து நட்சத்திரங்களுமே அளவுக்கு ஏற்ப மின்னி ஒளிர்ந்தது. தங்கள் இருப்பையும் சுட்டி காட்டி பாலகர்கள் வைத்து விளையாடும் கலர் கலர் கோலிக்குண்டாக எதிரில் சூரிய குடும்பம் உறுப்பினர்கள் மட்டுமாக சிறிதும் பெரிதுமாக இருப்பதை கண்டு, மாமா இது நம்ம ஊர் பஞ்சாயத்து ரோட்ல ஸ்கூல் இருக்குல்ல, அதுல சொல்லி கொடுத்த சூரிய குடும்பமாம், அந்த பெருசா வருவரியா இருக்கே அதுதான்,
அதுதான் வியாழன், ஜூபிட்டர். மாமா, மஞ்சள்ல கிடைக்கே அதுதான் சனி கிரகம். அதுதானே வெள்ளி, வீனஸ். செவ்வாய், மார்ஸ். யுரேனஸ், ஜூபிட்டன். அந்த முக்குல இருக்கே அதான் புளூட்டோவாம். அவன் இந்த குடும்பத்துல இருந்தான், இப்ப இல்லையாமே. என்ன பண்ணானோ நம்ம நாட்டாம, அதான் சூரியன் ஒதுக்கி வச்சு விட்டார் போல. ஆனா மாமா, புஸ்தகத்துல படிச்சது அம்மட்டும் அப்படியே இருக்கு பாரு என வியப்பு காட்டி கூறியவளை ரசனையாக பார்த்தது ஆறு கண்கள். அதில் காதல், அன்பு, பாசம் என்பவை இருந்தது குறிப்பிடத்தக்கது. அவர்கள் அனைவரும் மெய்மறந்து காணும் காட்சியில் ஒன்றுவிட திடீரென்று நிலநடுக்கம் ஏற்பட்ட விண்கலம் அதிர்ந்து தூக்கி போட நின்றவர்கள் அனைவரும் பறக்க ஆரம்பித்தனர். பின்ன மேலதான் புவியீர்ப்பு விசை இருக்காதே, அதை மறந்துச்சு அம்புட்டு பக்கியும் பறக்க பார்த்துட்டு இருந்தா. பொருட்களோடு அத்தனை பேரும் வாளில்லா குரங்காக குட்டிக்கரணம் அந்தரத்தில் அடித்து கொண்டே இருக்க, ஐயோ அம்மா காப்பாத்துங்க என அதீத திசைகளில் தாரா கத்துவது கூட அழுத்தம் இன்மை காரணமாக கீச் கீச் என்று ஒலித்தது. அவள் கத்தும் காரணம் இதுவே. ஊரில் இருந்து வந்தபோது அணிந்த தாவணியுடன் அவள் விண்வெளி பயணம் செய்கிறாள். என்னது, விண்வெளிக்கு பாவட தாவணி இல்லையா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. அட நம்புங்க மக்கா. ராம் எடுத்த மேற்கத்திய ஆடையும் நட்டு எடுத்த சல்வார் கமிசியும் வேண்டாம் என புறம் தள்ளியும் நம்ம மரத்தமிழ் இவ்வளவு சொல்லியும் நம்பலையா? அப்ப சரி, நீங்களே நம்பலனா ரொமான்ஸ் கிடையாது, பரவாயில்லையா? அலை அலையாக தாவணி அந்தரத்தில் அலைய பறக்கும் தன் மேலாடை வலுவாமல் இருக்க அதை பற்ற கீழே அவள் ஆடையோ இப்ப கூடாரம் போட பறக்கத்துவாங்க. ஒரு கையை மார்புக்கு, மறு கையை தொடைக்கு முட்டு கொடுத்து மானம் காக்க தவித்தாள் நங்கை. நட்டி புவியீர்ப்பு விசை இல்லாமல் தடுமாறி காற்று போக்கும் போக்கில் பறக்க மற்றவர்களும் அவ்வாறே தவித்தனர். அங்கே கண்ணில் வைரம் மின்ன அங்கம் காக்க போராடியவள் துளிநீர் கண்ணை விட்டு வெளிவந்து ராம் கண்ணில் பட்டது. தலையை தூக்கி நட்சத்திர விழியாலை பார்க்க என்ன நினைத்தானோ தன் அனுபவத்தை வைத்து ஊந்தி சென்று வெண்கார்கையை பின்னாலிருந்து அணைக்க முற்பட்டான். பதிரை துடைத்தவளை தன் கரம் என்னும் கேடயம் கொண்டு காக்க ஏற்கனவே நிலை கொள்ளாமல் இருக்கவா போகவா என கலன்ற அவள் ஆடைகளை பிடித்து சரி செய்கிறேன் என அவள் தேக தங்கம் முழுவதையும் அக்கொள்ளைக்காரனால் திருடப்பட்டது. ஆ என அந்நிய ஆண்மகனின் தீண்டல் தாங்காமல் துடித்தாள் அவள். அவள் விலகிய மறுநொழிதான் அறிந்தாள் தன் இழிநிலையை. இருகரம் கொண்டு பெண்ணின் அற்புத பொக்கிஷங்களை மறைக்க ஆணின் கரம் பட்டு அணிச்சை மலராக வடிய வடிவளை கண்டு கத்தி வீசும் கண்களால் தங்கத்தாருகையை பார்த்தான். சொக்கித்தான் போனான். சிரித்தவாறே மீண்டும் சிறையெடுத்தான் அந்தரத்தில் மிதக்கும் அதிசய மலரை. கண்களை இறுக மூடி ராம் இழுத்த இழுப்புக்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார். நூலருந்த காத்தடியாக விண்ணில் பறந்து கொண்டிருக்கும் உடல்கள் இரண்டும் மோத ராமின் வன்கரங்கள் தங்க சிலையின் அங்க மொத்தமும் தொட்டு தீண்டு உடம்போட்ட பெண்ணாக ஜொலிக்க ஆரம்பித்தாள். தொடுதலில் சிவந்தவளை ரசித்துக் கொண்டே மேலாடை பற்றி அவளுக்கு அணிவிக்கிறேன் என்று அவன் செய்யும் சேட்டை தாங்காமல், பக்ஷி அட பாவிங்களா, அந்தரத்துல பறக்கும் போது கூட நம்ம பாசுக்கு அதிர்ஷ்டம் அடிக்குதே. ஐயோ, இவர் போற போக்க பார்த்தா மேலேயே வச்சு முதலறிவு முடிச்சிருவார் போலயே. இவர் இந்த அலம்பல் பண்றாரு, எங்க அந்த அயனாருக்கு பேண்ட் சட்டை போட்டவன்? முறைமாம பேர்ல நம்ம கூட இருக்கும்போது முறைச்சிட்டே இருப்பான் என நட்டியை தேடியது. அவன் வெளவால் போல் தொங்கியபடியே ஒரு மூலையில் கிடைக்க, இவன் இங்க முட்டு கொடுத்துட்டு இருக்கான், அங்க நம்ம பாசு நம்ம கண்ணு முன்னாடி தாரா ஆக்காம அம்மா ஆக்கிட்டு வர போலையே என புலம்பியவன் அவர்களை பார்க்க, ராம் தாராவை திருப்ப முயல, நோ கூடாது, அப்படி நடக்கவே கூடாது, கஷ்டப்பட்டு செட்டிங் போட்டு பொண்ண உஷார் பண்ணது நானு, இந்த பாஸ் பைப்புல ஒண்ணுமே பண்ணாம மென்னு முழுங்கிடுவார் போலையே என புகழ்ந்தபடி அவனின் பறக்கும் இயந்திரம் மூலம் மின்கலத்தின் கட்டுப்பாட்டை அடைந்து செயற்கை புவி எரிப்பு விசையை ஆன் செய்ய மறுநொடி பறந்து கொண்டிருந்த அத்தனை பொருள் மற்றும் உயிர்களும் கீழே விழுந்தனர். எப்பவுமே அதித எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை தரும். அப்படி வரும் ஏமாற்றத்தை மனிதனாலே தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்க பாவம் எந்திர மனம் கொண்ட பக்ஷி எவ்வாறு எடுத்துக்கொள்வான்? தன்னவர்களுக்காக விட்டுக் கொடுப்பானா அல்லது தட்டி தரமட்டமாக்குவானா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அத்தியாயம் 11. முடிவற்ற அந்த
பேரண்டத்தின் கணக்கில்லாத ஒளி துகள்கள். ஒன்று கோடி பார்க்கவே பரவசம் தரும் பால் வீதியும் அவ்வப்போது கடந்து செல்லும் விண்கற்களும் என கற்பனையில் கூட பார்த்திராத விண்வெளியில் பறந்தனர் நம் மக்கள். கீழே விழும்போது தாராவிற்கு அடிபடாமல் தன் சிறகுகள் போன்ற நீண்ட கைகளுக்குள் வைத்து புதிந்து கொண்டே விழுந்தான். அவன் மீது பொற்குவியலாக விழுந்தவள் செம்புவல்ல இதழ்கள் அதன் இணையான பட்டை தீட்டாத ஆணின் உதட்டுடன் பொருந்தின. ஏற்கனவே மாயான் செய்த விரல் ஜாலத்தில் சிக்கியிருந்தவள் இப்போது குளிர்ச்சி நிறைந்த அண்டத்தின் குளுமை போக்கும் வல்லமை கொண்ட ஆணின் கொதிப்பு நிலை இந்த வெண்காரிகைக்கு தேவைப்பட்டது போலும். கிறங்கி போய் உதிரிகளை உறவாட விட்டு கிடந்தார். பக்ஷியின் குரல் வரும் வரை, தாரா உனக்கு ஒண்ணுமாகலையே என தாவி வந்து பக்ஷி அவளை தூக்கிட, இதன் மொத்தம் கடத்தலின் ஹார்மோன்கள் தறி கெட்டு தவிக்க தன் கண்களை அழுந்து மூடி கட்டுக்குள் கொண்டு வந்தவன் தானே இருந்து அங்கிருந்து யார் முகத்தையும் காணாது விண்கல கட்டுப்பாட்டை கவனிக்க சென்றான். எப்படை பக்ஷி, உன் கண்ணுக்கு பொண்ணுங்க மட்டும்தான் தெரிவாங்களடா, கொஞ்சம் என்னையும் பாருடா என குரல் வந்த திசையை நோக்க அங்கே நட்டி தலைகீழாக சிக்கியிருந்தான். விரைந்து சென்று நட்டி எழுவதற்காக உதவி செய்ய, எப்பா 100 கிலோ விண்கற்கள் மேல மோதின மாதிரி இருக்கு, இப்பதான் மூச்சே விட முடியுது, எப்பா யாராவது கை கொடுத்துங்கப்பா என நடராஜன் பின்னால் இருந்து மீண்டும் குரல் வர அனைவரும் எட்டி பார்க்க அங்கு இருந்தது நம் கேலன். என்ன கேலன், எங்க கூட வான்னு சொன்னதுக்கு வந்தா என் உயிருக்கு ஆபத்துன்னு வரமாட்டேன்னு சொன்ன, பூமியில இருந்து சயின்டிஸ்டுக்கு உதவ போறன்னு சொன்ன என கேட்டபடியே பக்ஷி வயர்களால் சுற்றப்பட்ட கேலனை விடுவித்தபடி கேட்க, நான் மட்டும் ஆசைப்பட்டையா இந்த ஸ்பேஷிப்ல வந்து ஏறின, எல்லாம் நீங்க வளர்க்குறீங்களே அந்த கொடிய வகை ஜந்துதான் என்ன தூக்கிட்டு வந்து இதுக்குள்ள போட்டுடுச்சு, அதுகிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே போறதுக்குள்ள விண்கலாம் புறப்பட்டுருச்சு, சரின்னு உங்களை தேடி வந்தா படுப்பாவீங்களா, இப்படி அந்தத்துல தொங்கி விட்டது மட்டும் இல்லாம இப்படி ஒரு மாமிச மலை மேல தள்ளி என்ன கொல்ல பாத்தீங்களே, ஊ என மூச்சு விட சிரமப்பட்டு சொன்னான். என்ன டைனமும் இங்க இருக்கானா எங்க என அனைவரும் ஒரே போல் ஆச்சரியமாக கேட்க, என்னை கத்தியபடி தன் வாளை ஆட்டிக்கொண்டு வந்தது டைனோ. அவர்கள் பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்த ராமுக்கு தான் ஒரு அரலுசு 2 முக்காலுசு போதாதுன்னு இப்போ இந்த பச்சை தலைய அப்புறம் ஒரு செல்ல பிராணி, டேய் நான் உலகத்தை காப்பாத்த போறேனா இல்ல பிக்னிக் போறனா எனக்கே தெரியல என தலை சுற்றி போய் அமர்ந்திருந்தான். அதே டவுட் எங்களுக்கு இருக்கு பாஸ். ஆமா நாம இப்ப எங்க போறோம், எதுக்கு போறோம், எத்தனை நாள் தங்க போறோம் என தாரா அந்த வெண்கலத்தின் அமைப்பை சுற்றி பார்த்தபடி வெகுளியாக கேட்க, ஏமா நீ இன்னும் சுத்தி பார்க்க தான் வந்த நினைச்சிட்டு இருக்கியா என கேலன் முந்திக் கொண்டு பக்ஷி விளக்கம் கூறும் முன் கேட்க, ஓ என தெரியாம நாம உருளைக்கிழங்க கூட சண்டை போட போறோம் என்றவளை நெஞ்சில் கை வைத்து விழித்தான் கேலன். பாவம் பொட்டேட்டன்ஸ் என்பதை பொட்டேட்டோ என ஆங்கிலத்தில் உருளைக்கிழங்கென நினைத்து விட்டால் போல. ஏமா அவன் அவன் உசுறு போகிற நிலைமையில கிடந்து தவிச்சிட்டு கிடக்கான், இப்போ உருளைக்கிழங்கு உருளாத கிழங்குன்னு சொல்லிட்டு இருக்க என அரைஜான் அடியில் இருந்து கொண்டு குதித்து குதித்து தன் கோபத்தை காட்டினான் கேலன். இப்போ எதுக்கு கேலன் மழை காலத்துல வெட்டிக்கிளி மாதிரி தாவி தாவி குதிச்சிட்டு இருக்க, விஷயம் என்னன்னு உனக்கும் ராமுக்கும் மட்டும்தான் தெரியும், தாராக்கு தெரியாதுல்ல என முன் வந்து நின்ற பக்ஷையும் ராமையும் மாறி மாறி பார்க்க, சரிதான் கதை இப்படி போகுதோ என நினைத்து கொண்டு ராம் ஏதாவது சொல்வானா, அவன் முகத்தை பார்க்க எந்த பிரதிபலிப்பும் இல்லை. விண்கலத்தை கண்ணும் கருத்துமாக செலுத்தி கொண்டிருந்தான். அவன் என்னைக்கு மனசு திறந்து பேசியிருக்கான், நானே தலைக்கு மேல வெள்ளம் போச்சுன்னு இதுக்கு மேல முழமும் என்ன ஜானு என்ன, இங்க பாருங்கள் வீரர்களே என கேலன் விழித்ததும், என்ன வீரர்களா என குழப்பத்தை வெளிப்படுத்தியது அனைவரும் முகம். ஆமா உங்களுக்கே தெரியாம நீங்களே வந்து இந்த யுத்த களத்துல மாட்டிக்கிட்டீங்க, நீங்களா நினைச்சாலும் இனி பின்வாங்க முடியாது, நாம போறது ஒத்தையடிப்பாத என்றுதான் தாமதம். ஒத்தையடி பாதையில தாவி ஓடுற அத்தப்பத்த பூங்குயிலே தேடி வாடுற என தாரா தேன்குரலில் பாட பக்ஷி மேம்பறந்து ரசித்துக் கொண்டிருந்தான். இவர்களை முறைத்து கொண்டிருந்த கேலனிடம், எப்பா என்ன வாய்ஸ் எவ்வளவு அழகா பாடுறா என்ன கூற, அடே ஒரு பெரிய மனுஷன் உயிர் போற விடையும்னு எவ்வளவு சிரிசா சொல்லிட்டு இருக்க, என்ன மதிக்காம ரொம்ப பண்றீங்கடா, என் பொறுமைக்கும் ஒரு அளவு உண்டு, எங்க கிராமத்துல நான் எப்படிப்பட்ட டான் தெரியுமா, என கண்டா அப்படியே அலறுவாங்க, அப்படிப்பட்ட என்னை வச்சு இந்த ரைட்டர் காமெடி பண்ணிட்டு இருக்கு,
சண்டை முடியட்டும், கவனிச்சுக்கிறேன் என கோபமாக கூற, சே தாரா என்ன விளையாட்டு இது, ரொம்ப முக்கியமானது சொல்லிட்டு இருக்கார் கவனி என அதட்டினான் நடராஜன். பக்ஷி முறைத்து பார்க்க, என்ன என புருவ முயத்த, ஒண்ணுமில்ல என தலையாட்டியபடி பக்ஷி மனதிற்குள், இந்த ஸ்டீல் பாடி வேற சும்மா சும்மா முளைக்கிறான், இருக்கு உனக்கு, நாங்களும் மெட்டல் பாடி தான் என இழுத்தபடி நிற்க, நட்டி அவனை மீண்டும் முறைக்க அமைதியாகினர் இருவரும். நீங்க தொடருங்கள் ஐயா, இனி அவர்கள் எதுவும் சேட்டை பண்ண மாட்டாங்க என்றான். பொட்டின்டன்ஸ் என்பது நம்மள மாதிரி சாதாரண உயிரினம் கிடையாது, இந்த பிரபஞ்சம் தோன்றும் முதல் முதல் தோன்றிய இனம் அவங்கள்தான். அதாவது தெளிவா சொல்லணும்னா நுண்ணுயிர் உருவாகும் முன்பு கூட வச்சுக்கலாம். அத்தியாயம் 12. அண்டத்தில் முதல் தோன்றிய உயிரினம் என்பதாலே அவங்களுக்கு தான் தான் என்று செருக்கு. அந்த செருக்கே அவங்களுக்கு தலைகணத்தையும் ஆணவத்தையும் கொடுத்தது. இந்த பிரபஞ்சத்துல இருக்கும் மற்ற உயிரினங்களை அற்பமா நினைச்சு அழிச்சு விளையாடினாங்க. உதாரணத்துக்கு அவங்களுக்கு பொழுது போகலைன்னா ஏதாவது ஒரு கிரகத்தை மொத்தமா சிதறி அடிச்சு உயிர்களை துடிக்க துடிக்க வேட்டையாடுவாங்க என்றுதான் தாமதம். அதுவரை அலட்சியமாக கதை கேட்ட தாரா பக்ஷியும் கூட மிடல் விளங்கி அச்சத்தில் கைகள் வியர்த்து போய் நேராக அமர்ந்திருந்தனர். கேலன் கூறுவதை கவனமாக கேட்டனர். எவ்வளவு பெரிய பலசாலிக்கும் நிச்சயம் ஒரு பலகீனம் இருக்கும். அது போலதான் பொட்டின்டன்ஸுக்கும், அவங்களுக்கு சில சடங்கு சம்பிரதாயங்களை கண்மூடித்தனமா கடைபிடிப்பாங்க. அது அவங்க முன்னோர்கள் கணித்த தீர்க்க தரிசனம். அதை வச்சுதான் அவங்க எந்த ஒரு செயலையும் செய்வாங்க. அதுவே அவங்க முடிவுக்கு காரணமாகி போச்சு. ஆனா இதெல்லாம் 400 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. அழிஞ்சுதான் நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் அவங்களோட ஜெனட்டிக் கோடு, அதாவது மரபணு குறியீடு, ஸ்பேஸ் எமரால்ட்ல இருந்து ஒரு கொள்ளைக்காரன் கிட்ட எடுத்து கிடைச்சது என்றதும் தாரா முதல் அனைவரும் அவர் சொல்வதை புரியாத ஹாலிவுட் படம் பார்ப்பது போல பார்த்தனர். எப்படி அது அவங்களா தான் இருக்கணும்னு இவ்வளவு உறுதியா சொல்றீங்க என்ற நட்டியை மெச்சுதலாக பார்த்து கொண்டே, அவங்க ஒன்னும் சும்மா வரல, அவங்க வந்ததே எந்த ஆயுதத்தால அவங்க இனம் அழிஞ்சதோ அதே ஆயுதத்தை மீண்டும் உருவாக்க தேவையான உபகரணங்களோடு தேடி வந்திருக்காங்க. அது என்ன அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்ததா என கேட்டவனை பார்த்து அலட்சியமாக புன்னகைத்தவன், என்ன பண்ண முடியுமா, அந்த ஆயுதம் இருந்தா 5 நானோ செகண்ட்ல 1க்கு மேற்பட்ட கிரகங்களை உருத்தெரியாம அழிக்க முடியும், அதுவும் அப்படி ஒரு கிரகம் இருந்தது கூட அடையாளமே இல்லாம என்றதும் மூச்சு விட மறந்தார்கள். அவர்களை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்த கேலன், அந்த ஆயுதத்தோட பெயர் தான் ஆல்பா, இத மிஞ்சின சக்தி இந்த அண்டத்துல இல்ல, இத பத்தி தெரிஞ்சவன் எதிர் நிக்க மாட்டான், அப்படி எதிர்த்து நின்னா அது ஒரு தற்கொலைக்கு சமம், அந்த முட்டாள்தனத்துதான் ராம் செய்யறான், இப்போ அவன் கூட நாமளும் இருக்கோம், இது கிட்டத்தட்ட வாழ்வாசாவா போராட்டம், இங்க இருக்கிற எல்லாருமே போராளிகள் தான் என்றதும் திக்ரமை பிடித்தது போல் அமர்ந்திருந்தனர். வெகுவாக தங்கள் எத்தகைய ஆபத்தில் தலை கொடுத்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டார்கள். இப்போது அருந்தி வருத்தப்பட்டு என்ன பலன் என தாமாக புரிந்து கொண்டனர். அவர்கள் அருகில் அமர்ந்திருந்த நம் டயானா கூட, நானுமா என்பது போல் அப்பாவியாக கேலனை பார்க்க, நிச்சயமா நீனும் ஒரு போராளிதான் கொடிய விலங்கே என்றதும் அனைவரும், அது நினைக்கிறது கூட இவனுக்கு புரியுதா என சந்தேகமாக பார்க்க, அது வவ் வவ் என கத்தி சம்மதம் சொல்ல, இவர்கள் சம்பாஷணை கேட்ட ராமுக்கு கடைசியாக சொன்ன ஆல்பா என்னும் பெயரிலே தூக்கி வாரி போட அதே பிரதிபலிப்பு விண்கலத்தில் தெரிய ஒரு குழுங்கு குலுங்கியது. அதில் திடுக்கிட்ட அனைவரும் ஓடி சென்று அவரவர் இருக்கையில் சீட் பெல்ட் போட்டு மாட்டிக்கொண்டனர். பின்ன அந்தரத்துல வவ்வால் மாதிரி தொங்குறது கண் முன்னாடி வருமா இல்லையா, நொடியில் தன்னை மீட்டிய ராம் சாதுரியமாக கையாள மீண்டும் ஏதோ ஒன்று பலமாக வந்து தாக்கியது. என்னவென்று ராம் சுதாரிக்கும் முன்னே மீண்டும் இம்முறை பலமாக மோதியது. அதைத் தொடர்ந்து லேசர் குண்டுகளும் ஒளிமலையாக பெய்ய தொடங்கின. அத்தனையும் தன் இக்னிஷ் ஆவேஷ் நோக்கி பாய்ந்தது. அதில் நிலை தடுமாறி போயினர் உள்ளிருந்த அனைவரும். செய்வது அறியாத திகைத்தான் ராம். தங்களை யார் தாக்கக்கூடும், எதற்காக எங்கிருந்து இந்த தாக்குதல் என்பது கூட தெரியாமல் ஸ்தம்பித்திருந்தனர். ராமின் விண்கலத்தை துரத்துவது யார், அவர்களிடம் இருந்து ராம் எப்படி தப்பித்து தன் இலக்கை எட்டுவான் எனும் கேள்வி பதிலுக்கு, ஓய் என்ன காலம் பதில் சொல்லணும்னு சொல்ல போறியா, அதானி அடுத்த எப்பில சொல்ற ஏசமா போதுமா, எப்பா என்ன டெரரா இருக்காங்க. அத்தியாயம் 13. திக்கெட்டும் திறந்த வெளியாக இருக்க இடைவிடாது பெய்த லேசர் குண்டுகளால் நிலை குறைந்து போயினர். இறுக மூடிய கண்களுடன் இருக்கையில் ஒன்று கிடந்தனர்.
சாதுரிமையாக தப்பித்து இயங்கிச் சென்றான் ராம். சுதாரிக்கும் முன்பு இரு விண்கலங்கள் ராமை வழிமறித்து அரைக்கோவில் விடுத்தன. ஒழுங்கு மரியாதான் நீங்களே சரணடைஞ்சிடுங்க. எங்க கிட்ட இருந்து தப்பிக்க நினைச்சீங்கன்னா உங்க விண்கலத்தை வெடிக்க வச்சிடுவோம் என வந்தனர் ஃபேஸ் பேட்ரோ. இதை சிறிதும் எதிர்பாராதவர்கள் உறைந்து போயிருக்க, ஆபீசர்ஸ், நாங்க எந்த தப்பும் பண்ணல, முறைப்படி அனுமதி வாங்கித்தான் வந்திருக்கோம், நாங்க எந்த விதிமீறல்களும் பண்ணல என ஏதோ தவறான புரிதல் காரணமாக இருக்குமோ என்று விளக்க, எங்களுக்கு எந்த விளக்கம் தேவையில்லை, உங்க ஷிப்ல மறைச்சு வச்சிருக்கவளை எங்ககிட்ட ஒப்படைத்திடுங்க, இல்ல விளைவுகள் கடுமையா இருக்கும் என்றதும் அனைவரும் ஒன்று சேர தாராவை திரும்பி பார்க்க, ஏற்கனவே அச்சத்தில் மறண்டு வின் மீன் விழியால் நான் இல்ல என துளிர்ந்த நீர்மணியோடு மேலும் வரல. அதற்கு அதிரடியாக வெண்கலத்துக்குள் உள்ளே வந்தது ஸ்பேஸ் பெட்ரோல். யாரும் அசையாதீங்க, கைகளை தலைக்கு பின்னாடி வேங்க என்றபடி வந்தவர்கள் கையில் இருந்தது ஃபேஸ் கன். அதில் அணிச்சம் மலர் அழகி மயங்கி சரிய விரைந்து வந்து தாங்கிக் கொண்டான் மாயோர். கலவரம் நடந்தாலும் மனுஷன் கண்ணு முழுக்க நம்ம காந்த கண்ணி மேலதான் இருக்கும் போல என கருவியபடி என்றது நம் பக்ஷியே தான். நீங்களா அவளை ஒப்படைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா என்ன மாதிரியான விபரீதங்களும் சந்திக்க வேண்டி வரும். ஒழுங்கா சொல்லுங்க எங்க அவ என்றவர்கள் தாராவின் அருகில் வர ராமின் வலைக்கரங்கள் தானாக அவளை நெஞ்சுக்குள் பதிந்து கொண்டது. தாராவின் அருகில் வந்தவர்கள் அவள் முகத்தை கூர்ந்து பார்த்துவிட்டு, இது அவள் இல்லை, ஆனா அவள் இங்கேதான் இங்கேயும் இருக்கணும், தேடுங்க அவளை என சக அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்க, அதில் குழப்பமாக உற்றவர்கள், யார தேடுறீங்க, நாங்க மட்டும்தான் இந்த விண்கலத்துல இருக்கோம் என ராம் முன் வந்து கேட்க, தடையமே இல்லாம திருடுற ஜித்தி, ஆயுதங்களை அசால்ட்டா அபேஸ் பண்ற மாயக்காரி, வேஷம் போட்டு திருடுறதுல அவ ஒரு கைக்கு இருந்த கொள்ளக்காரி, எத்தனை அடுக்கு பாதுகாப்பாக சிறையிருந்தாலும் தப்பிக்கிறதுல கெட்டிக்காரி, எத்தனைக்கு எத்தி, அவதான் லைட்டிங் ஸ்டோன். எப்பா இவரு அந்த திருடிய தூத்துறாளா இல்ல புகழ்றாரா என புரியாமல் நின்றனர் அங்கிருந்து அனைவரும். அவளோட ஜெனட்டிங் கோட் எங்களுக்கு இந்த ஷிப்ல இருந்து கிடைச்சிச்சு, அதை வச்சுதான் நாங்க இங்க வந்தோம் என்றவாறு சோதனையில் ஈடுபட பலன் பூஜ்யமாக இருந்தது. ஷட், இந்த தடவையும் எங்களை ஏமாத்திட்டு போயிட்டான், விடமாட்டேன் லைட்டிங் ஸ்டோன், உன்னை பிடிக்காம விடமாட்டேன் என ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றார் ஸ்பேஸ் பேட்ரோல். அவர்கள் சென்றதும் அவங்க போயிட்டாங்களா என ஒற்றை கண்ணை திறந்து தாரா கேட்க, அடி பாவி அப்போ நடிச்சியா என அவளை ராம் கீழே உருட்டி விட, அவுச் என கீழே விழுந்தவள் தாவானி ராமின் சட்டையில் சிக்கிக் கொண்டது. அதில் அவன் கண்ட காட்சியில், சை முதல்ல இந்த டிரெஸ் கழட்டி போடுறி என்றதும், பாஸ் என பக்ஷி பதற, டேய் ஸ்பேஸ் ட்ரெஸ் போட சொன்னா இவன் வேற என அழுத்துக்கொள்ள, அப்போ எனக்கு பிங்க் என ஆடையை சரி செய்தபடியே எழுந்தால் தாரா, எனக்கு ப்ளூ என நடராஜன், எனக்கு எப்பவும் கிரீன் தான் கேலன், வவ் வவ் என குறைத்தது டைனோவும், அதுக்கு ஆரஞ்சு வேணுமாம் என கேலன் மொழி மாற்ற, அப்போ பாஸ் எனக்கு எப்பவுமே வெள்ளதான், அதுதான் எனக்கு பொருத்தமா இருக்கும் என பக்ஷி கேட்க, அவர்களை பார்த்து தலையில் அடித்து கொண்டான் ராம். அவன் எது கூற வர, அட முட்டாள்களா, இங்க என்ன மாறுவேட போட்டியா நடக்குது, ஆளுக்கு எனக்கு எந்த கலர் வேணும்னு கேக்குறீங்க, சாக போறதுக்கு எந்த ட்ரெஸ் போட்டா என்ன எனும் குரல் மட்டும் ஒலிக்க, அதில் திகில் அடைந்து தாரா ராமை கட்டி கொண்டாள். இங்கே மத்தவங்களாம் நிக்கிறது அவ கண்ணுக்கு தெரியாதா, எப்ப பாரு பொசுக்கு பொசுக்குன்னு அவனையே கட்டி பிடிச்சிருக்காளே என கடுப்பில் கேட்டது கேளன். அதை கேட்ட பக்ஷி தானாக, குட்டி திடுக்கிட்டு கேளனை பார்க்க, என்ன லுக்கு, இன்னும் கதை முடியல, எனக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும்ல, யாருக்கு தான் பொண்ணு ஆசை இல்ல, அதுவும் இவ்வளோ அழகா பொண்ணு கிடைச்சா வேணான்னு சொல்லுவாங்களா, ஓவியா போட்டி அதிகரிச்சுட்டே போகுதே, விட்டாத பக்ஷி விட்டாத, பொண்ணு நமக்குத்தான் நமக்குத்தான் என தனக்குத்தானே சொல்லி கொண்டிருக்க, இவர்கள் சம்பாஷணை கேட்டராம் இருவரையும் முறைத்து கொண்டே, லைட்டிங் ஸ்டோம் நீங்கதான் இருக்கன்னு தெரியும், ஒழுங்கா வெளியே வா, இல்ல அருவமாக இருந்த உருவம் உருவம் எடுக்க அவர்கள் கண் முன்னால் வந்து நின்றாள். அங்கம் வெளியே தெரியாத அங்கியில் கருப்பு உருவம் மெல்ல அவர்களை நோக்கி முன்னேறியது. சட்டன இருள் உருவத்தில் மின்னல் வெட்டுடன் தன் இரண்டு கண்களையும் திறக்க, ஏற்கனவே திகிலடைந்து போனவர்களை மேலும் பயம் காட்டினாள். அத்தியாயம் 14. அவளை அறிந்தவர்களை தவிர அவள் ஒரு வேட்டுக்கிரக வாசி என்பது தெரியாது அளவிற்கு அச்ச அசல் மானிட பெண்ணாக இருந்தாள். கண்ணமைக்கும் நேரத்தில் ராமை நெருங்கி அணைத்து கொண்டவள் அவன் காதில், ராம் நீ மாறவே இல்லை,
எப்படி உன்ன முதல் தடவை பார்த்தேனோ அதே மாதிரி ஃபயராகவே இருக்க என உணர்ச்சிகள் கிளறும் மொழியில் அணைத்து கொள்ள தன்னை அணைத்த காரிகையை விலக்கி நிறுத்தியவன், நீயும் மாறவே இல்லை ஸ்டோம். முதல் முறையா இப்படி என்கிட்ட திருடினியோ அதே மாதிரி இப்பவும் என்கிட்ட திருடுற. எடுத்து என் பெண்டட்டையும் கொடு என கையிட்ட அனைவரது வாயும் பிளந்தது அதிர்ச்சியில். ஹஹா, எப்பவும் எப்படி ராம் இவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்க? அதனால தாண்டா உன்னைய சுத்தி சுத்தி வர. நீ தான் என்ன கண்டுக்கவே மாட்ற என ஏக்கமாக சொல்ல, இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கடா, அதான் எல்லா பொண்ணும் அவன் மேல வந்து விழுவுது என பொறாமையில் கூறினான் கேலன். இவர்கள் பேசியதையும் அவர்கள் அனைத்ததையும் பார்த்து தாராவுக்கு அங்கே பற்றி இருந்தது. வயிற்றுச்சல் சொன்னாங்க, நீங்க என்ன பண்ற, எப்படி உள்ள வந்த, ஃபேஸ் பெட்ரோல் கிட்ட இருந்து மாட்டாம எப்படி தப்பிச்ச என அடுத்தடுத்து கேள்வி கேட்க, இப்படி மொத்தமா கேட்டா எனக்கு அலர்ஜி அணி. இப்படி வெட்டியா பொழுது போக்க போறியா இல்ல அடுத்து என்ன செய்யலான்னு யோசிக்க போறியா? ஆமா, உன்கிட்ட பொட்டன்டோஸ் அழிக்க ஏதாவது பிளான் இருக்கா? திட்டமிடுறது ரொம்ப முக்கியம். இல்லன்னா பரவாயில்ல, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு திட்டம் திட்டுவோம் என பேசியபடியே வட்டம் மேசையை இழுத்து போட்டு வேலையை துவங்க அனைவரும் அவளை குறுகுறு வென்று பார்ப்பதை உணர்ந்தவள், என்னப்பா எல்லாம் அப்படியே நிக்கிறீங்க, வாங்க வந்து வேலையை பார்ப்போம் என அழைக்க அவள் அருகில் சென்றாம், உன்கிட்ட நான் எதுவுமே சொல்லலையே, அப்புறம் எப்படி உனக்கு தெரியும் என புருவம் உயர்த்தி கேட்க தன் கையில் இருந்த ஒரு கருவியை காண்பித்து, இது என்னன்னு தெரியுதா என கேட்க, ஏன் தெரியாம இதை கண்டுபிடிச்சதே நான் தான். குறிப்பிட்ட தூரத்துல உள்ளவங்க பேசுறதெல்லாம் கேட்கிற கருவி, இதை என்கிட்ட இருந்து திருடுறது நீ தானே எனக்கு தெரியும். பா, பிறவி திருடியா இருப்பா போல, செம்ம கேடி என நினைத்து கொண்டனர். சரி சரி, உங்ககிட்ட எந்த பிளானும் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா நமக்கு இப்போ நேரம் இல்லை. ராம், நம்ம அந்த ஸ்பேஸ் எமரால்டுக்கு போவோம், கண்டிப்பா அங்க போனா நமக்கு ஏதாவது தடையும் கிடைக்கும் என்றவளை மெச்சுதலாக பார்த்து கொண்டனர் அனைவரும். உனக்கு கொடுக்க எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அதனால நாங்களே பாத்துக்கிறோம் என்றவனை இடையிட்டு, உன்கிட்ட போய் எதிர்பார்ப்பேன் டார்லிங் என அவன் கண்ணத்தை விரட, ஆதாயம் இல்லாம உதவி பண்ண காரணம் என்ற கேள்வியில் கொக்கி போட ஒரு நிமிடம் தன் கண்களை மூடித்திருந்த ஸ்டோம், எல்லா உதவிக்கும் ஒரு விலை உண்டுராம், அது போகிற வழியில சலிப்பு தட்டும் போது சொல்ற என்றவள் திரும்பி மற்றவர்களிடம், வீரர்களே, முதல் இலக்கு ஸ்பேஸ் எமரால்ட் தான், எல்லாம் தயாரா இருங்க என கட்டளை பிறப்பித்தவளை ராம் அமைதியாக பார்த்தானே தவிர எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. நேர்த்தியாக ஸ்பேஷிப்பை ஓட்டும் லைட்டிங் ஸ்டோமை பார்த்து கொண்டேன் என்றான் நட்டி. அவன் முகம் அவள் கண்டு கொண்டதை பிரதிபலிக்கும் வகையில் சிவப்பாக மாற அதை பார்த்து கொண்டே விசிலடித்து உதிரி குவித்து முத்தம் ஒன்றை நட்டிக்கு கொடுத்தாள். அவனை வேர்க்கவும் வைத்தாள். இடம் ஸ்பேஸ் எமரால்ட், வேற்றுக்கக வாசிகள் பொழுதுபோக்கும் கேளிக்கை கூடும். வரவேற்பில் இரண்டு மாமிச ஏலியன்கள் காவல் கிடக்க உள்ளே செல்ல செல்ல சிறிய முதல் பெரிய என பல அளவுகளில் கொம்பு வைத்து வால் முளைத்து என பல வகை ஏலியன்கள் கையில் பல வண்ணம் பான வைத்து கொண்டு உல்லாசமாக இருக்க அதில் பல ஏலியன்கள் முரட்டுத்தனமாக சண்டையிட்டு கொண்டும் சூது விளையாடு கொண்டும் இருக்க இடமே சந்தை கடையாக இருந்தது. அதை பார்த்து மென்று விழுங்கினர் விண்வெளி உடையில் இருந்த நம்மவர்கள். வாக், என்ன கருமோ இது, கப்படிக்குது, பார்க்கவே கொமட்டிட்டு வருது என தாரா புலம்ப. உங்க பூமியை விட ஒண்ணு மோசம் இல்ல என கேலன் கூற அதற்கு மறுப்பு தெரிவித்த நடராஜன் கேலனும் சண்டையிட்டு கொண்டனர். அதில் கடுப்பான ராம் அவர்களை திட்டும் முன், நீ கவலைப்படாத டார்லிங் என லைட்டிங் ஸ்டோம் என சொல்லிக்கொண்டே இருவரையும் பிரித்து பானம் அருந்து இடத்தில் அமர வைத்தாள். அவர்கள் தேடி வந்த நபரை நோக்கி செல்ல அவர்கள் கூடவே வந்த தாராவை பார்த்தராம், சே இப்ப எதுக்கடி என் கூட வர, போய் அங்க உட்காரு என கூற, எனக்கு பயமா இருக்கு, அப்பா உங்களைத்தானே பாத்துக்க சொன்னார், இப்படி தனியா விட்டு போனா எப்படி என மிரண்டு அவன் கையை பிடித்து நின்றவளை பார்த்து பற்களை கடித்தான். சொன்ன புரிஞ்சுக்க மாட்டியா முட்டாள், எவ்வளவு சொன்னாலும் உரைக்காது உனக்கு, எனக்குன்னு வந்து சேர்ந்திருக்கு பாரு அருவி கெட்ட முட்டாள். நீ என்ன சின்ன குழந்தையா, இடுப்புல தூக்கி வச்சு சுத்த, என் உயிரை எடுக்கதான் வந்திருக்க, போடி என ராமின் வார்த்தைகளால் காயப்பட்டு கண் கலங்கி போனாள் காரிகி. டார்லிங், அமைதியாயிரு, நான் பேசிக்கிறேன் என்ற ஸ்டோம் தாராவிடம், இங்க பாரு பேபி, நீ சின்ன பொண்ணு, இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா பயந்துடுவ, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், நீ பக்ஷி கூட இரு என்று விட்டு இருவரும் அந்த விடுதிக்குள் இருந்து தனிப்பட்ட அறைக்குள் சென்று மறைவதை கலக்கமாக பார்த்தபடி நின்றாள் வெளியில் வழிந்த கண்ணீருடன். இதை தூரத்தில் இருந்து பார்த்தபடி இருந்த பக்ஷி
தாராவை நெருங்கி எதுவும் சொல்லாமல் அமைதியாக அவளுக்கு துணையாக நின்றான். அவள் கண்ணீரும் அவள் முகத்தில் தெரிந்த தவிப்பும் சொன்னது ராம் மீது அவளுக்கு இருக்கும் உணர்வை. ஆனாலும் சின்னதொரு நம்பிக்கை பக்ஷிக்கு இருந்தது. சிறிது நேரம் பின்பு ராமும் ஸ்டோமும் திரும்பி வர அங்கே பாரில் நட்டி கேலன் டைனோ பக்ஷி. அவன் அருகில் இருந்த தாராவிடம், இது ஏழாவது ரவுண்டு தாரா, போதும் தாரா சொன்ன கேளு என கெஞ்சிக் கொண்டிருப்பதை பார்த்து தலையில் அடித்துக் கொண்டான் ராம். சே, எல்லாம் கட்டுக்கிட்டு மாடர் அடிக்க வேண்டியதா இருக்கு, எப்படி வந்து எல்லாம் உட்கார்ந்து கூத்தடிக்குது பாரு, வாஸ்டோம் கிட்ட போய் என்னன்னு பார்ப்போம் என ராம் தன் தலையில் அடித்து கொண்டான். அவனும் என்ன செய்வான், இந்த கோமாளி கூட்டத்தை வைத்துக் கொண்டு உலகை காக்க போகிறான் என்று சொன்னான். சில்வண்டு சைஸ் ஏலியன் கூட கேலி சிரிக்குமே. அவர்கள் அருகில் சென்ற ராம் தாராவின் நிலையை பார்த்து திடுக்கிட்டு தான் போனான். ஏய், என்னடி பண்ணி வச்சிருக்க, பா என்ன கரும்பு தடி குடிச்ச என முகம் சுழித்தபடி கேட்க, போ என்ன தொட்டாத, நான் உன் உயிரை எடுக்கிறேன்ன சொன்னல, என்கிட்ட பேசாத, உன் கூட கா போ. இந்த ஏலியன் இதுதான் நல்லவன், நான் என் மனசு உடஞ்சு போச்சுன்னு சொன்னதுக்கு இந்தா கியூபிட் ஜூஸ்ன்னு கொடுத்தா, நான் தந்தா குவாக் குடல புடுங்குச்சு, மூக்க இப்படி பிடிச்சிட்டு குடிச்சேன் என ராமை மூக்கை பிடித்து தள்ள, ஆனா டேஸ்ட் செம்மையா இருந்துச்சு என கூறியவளை கண்டு ஆத்திரமாக நின்றான். ஆமா ராம், நீ அந்த பாப்பா கிட்ட ரொம்ப கோபமா நடந்துகிட்ட என குளறைபடி கேளன் கூற அப்போதான் அவர்களை கவனித்தான் ராம். அவர்களும் சோமபானத்தை அறிந்தபடி தழும்பி கொண்டிருந்தனர். கண்கள் சிவக்க கோபம் தலைக்கேற எப்போது வேணுமானால் வெடித்து சுதரம் அபாய கட்டத்தில் ராம் நின்றார். பின்ன உலகத்தை காப்பாற்ற போறான்னு இல்லையோ, இவனுங்க கிட்ட இருந்து முதல்ல தப்பிக்கணும் எனும் நிலையில் இருந்தான். அதாவது காப்பாத்த வந்தவனையே கதறவிட்ட பெருமை நம் தார அன்கோக்கு தான் சேரும். அத்தியாயம் 15. தன் முன்னால் சலும்பியபடி நின்றவளின் கையை வலிக்க பற்றி அங்கிருந்து அழைத்து போக, ஏய் கையை விடு, விட்டுடா பொறுக்கி என திட்டுனல்ல, போ நீ வேணாம் போ என அருகில் இருந்த மேசையை பிடித்து கொண்டு மிரண்டு பிடித்தவளை தூக்கி தன் தோளில் போட்டு கொண்டான். பக்ஷி, நீ கேளனையும் டைனோவையும் பாத்துக்கோ. ஸ்டோம், நீ என கூற வரும் முன் நான் இந்த முரட்ட பேபிய பாத்துக்கிறேன், நீ அந்த பேபிய பாத்துக்கோ என கண்ணடித்து கூறியவளை பார்த்து தலை உலக்கியவன், பாத்துக்கோ என்று விட்டு துடித்த தாராவை அமைக்கு தோளோடு பிடித்து கொண்டான். சென்று குளியல் தொட்டியில் போட்டான். ஆ சுடுது, ஐயோ சுடுது, என்ன சமைச்சு தின்ன போறியா ராம், விடு என்ன என அவனை தள்ளி விட்டு வெளியே ஓட போனவளை கோழி குஞ்சு போல் கப்பனை பிடித்து கொண்டான். மீண்டும் தொட்டியில் போட அவள் மீது தன் பாரம் அழுத்தி அவளை தப்பிக்க விடாமல் செய்தான். அவனை அடித்து அடித்து சோர்ந்து போனவள் அப்படியே தண்ணீர் தொட்டியில் நுனியில் தலை வைத்து படுத்துக் கொண்டாள். ராம் ராம் என அழைக்க அவன் ஏற்கனவே இவள் மீது கோபத்தில் இருப்பதால் பதில் சொல்லாமல் இருக்க, ராம் ஏ ராம், எனக்கு தூக்கமே வரல, எனக்கு ஒரு கதை சொல்லுடா சயின்டிஸ்ட் என ஹை டெசிபில் கத்தியவளை காதை பொத்தி கொண்டு கேட்டான். கத்தாதடி எருமை, இங்கதான் இருக்க, அப்போ கதை சொல்லு ராம் என்றால் கிளிக்கி சிரித்து கொண்டே, நினைச்சண்டி இந்த ரைட்டர் இந்த பேரை எனக்கு வைக்கும் போதே நினைச்ச, இந்த டைலாக வச்சு என்ன கலாய்க்கும்னு, ஹி ஹி ஆமா ராம், ரைட்டர் ரொம்ப மோசம், எனக்கு தான் இரையொன்றோன் சொல்லிட்டு இப்ப யாரையோ டாமோ ஸ்டோமோ கூட்டிட்டு வந்திருக்கு, விடு அதை கையை உடைச்சு விடுறேன் என மீண்டும் எழும்பி ஓட போனவளின் வயிற்றில் கை வைத்து பிடித்து கொண்டான். ஆ என கத்தியவளை அப்போதுதான் முழுதாக பார்த்தான். தடகத்தில் மூழ்கிய செந்தாமரையாக நீர் சொட்ட சொட்ட நட்சத்திர கண்கள் சொருகி போய் கூர்நாசியில் நுனியில் இருக்கவா விழவா என நின்ற ஒரு துளி நீரும் வரி வரியாக சிவந்திருந்த திராட்சை ரச சொட்டுக்கள் இதழ்களையும் பார்க்கவே போதை ஏறி சிவந்தவன் கண்கள் அங்கே விழுந்தான். அந்த விஞ்ஞானியும் எந்த உலோகம் கொண்டு செதுக்கியிருப்பார்கள் இந்த சிலையை என்று சந்தேகம் கொண்டான். ராம் தன்னை பார்ப்பதை அரைக்கண் போட்டு பார்த்தவள், ராம் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா என அவன் காதில் சிலிர்க்கும் குரலில் கேட்க, அவளின் மயங்கி கிடந்தவன் அவள் முகம் பார்க்க அவள் அவனை பார்த்து திராட்சை என இதழ்களை பல்லிடுக்கில் வைத்து அழைப்பு விடுக்க கண்ணெதிரில் மனதிற்கு இனியாள். பலகீனமான இதயம் உடையவன் தலை குப்புற விழுந்திருப்பான், ஆனால் எதிரில் இருப்பதோ ராம் ஆயிற்றே. இதில் கடித்து கைகளை இறுக மூடி தன் மனதை திடப்படுத்தியவன் அவளை விட்டு விலக நினைக்க
அவனை போக விடாமல் தடுத்தது கொடிமுல்லை விரல்கள். அவன் வயிற்றில் ஊறிய விரல்களை அபார குதிரையை நோக்கி போகும் முன்பு தன் விரல்களோடு இடுக்கி பிடித்துக் கொண்டான். ராம், என்னை பிடிக்கலையா என மயில் குரலில் எதிர்பார்ப்போடு கேட்டவளை திருப்பி இறுக அணைத்துக் கொண்டான். அணைப்பு சொன்னது அவன் பிடித்தத்தை. புரிய வேண்டியவளுக்குத்தான் மூளை வேலை செய்வதை நிறுத்திவிட்டதே. அவன் அண்மையில் கண்களால் அவனை யாசிக்க அவள் முகத்தை தாங்கி எந்தவித அறிவிப்பும் என்று அவள் இதழ் அமுதத்தை வன்மையாக அருந்தினான். என அவன் வன்மை தாள முடியாமல் பொற்சொலி மேனியால் துவள அவளை தன்னோடு இடித்து பிடித்துக் கொண்டான். விடாது அவள் இதழ் தாண்டி நாவோடு யுத்தம் புரிய விண்ணில் ஒரு சொர்க்கம் கண்டனர் இருவரும். திடீரென்று என்ன நினைத்தானோ தொப்பு என்று தண்ணீருள் தள்ளியவன் கண்களை அழுத்து மூடி திறக்க ஒரு துளி கண்ணீர் அவன் மின்சார கண்ணீர். அவனுக்கா அவளை பிடிக்காது? முதல் முறை ஏத்தி கட்டிய பாவாடையில் சந்தன கால்கள் மின்ன அவளிடம் நியாயம் கேட்டு வந்த போதே அவனுள் ஒரு மின்னல் வெட்டியது. ஆனால் ஏற்கனவே கிளாரா என்னும் எட்டிக்காயால் கசப்பான அனுபவம் அவனுக்கு. அவளை ரசிக்கும் மனதை வெறுத்து அவளிடம் எரிந்து விழுந்தான். அவளுடன் வயலில் புரண்ட போது அவளின் மொத்தமாக சரணாகதி அடைய தோன்றிய மனதை தான் வந்த வேலை முடிந்தால் அவள் யாரோ நாம் யாரோ, எனவே அவள் மனதை கலைத்து விட வேண்டாம் என்று அவளை பொருட்படுத்தாது நடிக்க பெரும்பாடுபட்டான். அவனை இக்கட்டில் இருந்து காப்பாற்றிய போது கூட அவள் புத்தி கூர்மையை மெச்சிக் கொண்டான். தாரா இயந்திரமான பக்ஷி கூட பழகுவது கூட பொறாமை தீயை அவனுள் ஏற்படுத்தியது. நட்டி அவளுக்கு மாமா என்றதும் அவனும் முதலில் அதிர்ந்துதான் போயிருந்தான். ஆனால் நட்டியுடன் பேசும்போது, அட எங்க அக்காவுக்கு என்ன ஒத்தையில விடக்கூடாது, அதான் தாராவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ரெண்டு பேரையும் கண்ணு முன்னாடியே வாழ வைக்கணும்னு ஆசை. ஆனா என் கைக்குள்ள வளர்ந்த பிள்ளை தாரா, அதை தக்கப்ப ஸ்தானத்துல இருந்து வளர்த்து நான் எப்படியே கட்டிப்பேன் என்றதும் அவனை அறியாமலே ஒரு நிம்மதி பரவியது. அவளை அழைத்து செல்லும் போது கூட தன் ப்ரொஃபஸரிடம் கூறி அனுமதி வாங்கி பின்பு தான் காதலை அவளிடம் சொல்லலாம் என்று நினைத்திருந்தான். பொட்டன்ஸ் பற்றி தெரிய வந்ததும் தன் காதலை விட்டு போர்க்களத்திற்கு ஆயத்தமானான். அவனுக்கு தெரியும், நிச்சயம் பொட்டன்ஸ் உடனான போரில் திரும்பி வர சாத்தியமில்லை என. நிச்சயம் இல்லாத தன் வாழ்க்கையில் அவளிடம் காதலை சொல்லி அவளை வருத்த வேண்டாம் என முடிவு பண்ணியே அவளிடம் சொல்லாமல் தனக்குள் புதைத்து கொண்டான். ஏனெனில் அவனுக்கு தாராவை பற்றி சிறிதேனும் தெரியும் என்றால் நிச்சயம் தன் காதல் சொன்ன பிறகு அவள் தனக்காக எத்தனை யுகங்கள் ஆனாலும் காத்து கிடப்பாள் என்று தெரியுமே. ஒருவாறு அவளுக்கு உடையை மாற்றி படுக்கையில் படுக்க வைத்து முத்தம் வைத்து, ஐ லவ் யூ தாரா, இந்த போராட்டத்துல என் உயிர் போகாம இருந்தா நீ நினைவோட இருக்கும் போது உனக்கு ஏன் காதல சொல்றேன், அப்படி இல்லைன்னா நான் உனக்கு இப்படியே கோபக்கார சிறுமுஞ்சியாவே செத்து போயிடுவேன். தெரிஞ்சோ தெரியாமலோ என்னாலதான் உன் கண்ணுல கண்ணீர் வருது, அதுவும் உன் நல்லதுக்கு தாண்டி என் செல்ல பிசாசே என்றவன் மீண்டும் அவளுக்கு முத்தம் வைத்து, ஐ லவ் யூ தாராமா. இங்கே இவர்கள் நிலை இப்படி என்றால் அங்கே மற்ற நபர்கள் நிலை மேலும் கவலைக்கிடமாக உள்ளது. அப்படி என்ன நடந்துச்சா? அங்க நட்டி, நம்ம நட்டி, நம்ம நட்டிக்கும் லைட்டிங் ஸ்டோமுக்கும் முதலிரவு முடிஞ்சு போச்சு. எதா முதலிரவு மனுஷனான நட்டிக்கும் ஏலியனான ஸ்டோமுக்குமா? ஆமா மக்களே, ஆமா. அது மட்டும் இல்ல, நம்ம கேளனும் டைனோவும், ஐயோ அது எப்படி என் வாயால சொல்லுவேன், அடுத்த எப்பயில நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. டாடா. அத்தியாயம் 16. காண கிடைக்காத அரிய காட்சியாக விண்வெளியில் அந்த வால் நட்சத்திரங்கள் பறந்து செல்வதை விண்ணுலகத்தில் அமர்ந்து ரசித்துக் கொண்டிருக்க அதை கெடுக்கும் வகையில் ஒரு ஆணின் அலுவல் நாரசமாக ஒலித்தது. வாங்க அப்படி என்னன்னு பார்ப்போம். இக்னிஷ் ஆபீஸ்ல மற்றொரு அறையில நட்டி குலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருக்க லைட்டிங் ஸ்டோமோ அவனை கண்டு கொள்ளாமல் தன் ஆயுதங்களை எடுத்து கூர்முனையை சோதித்து அதன் உரைக்குள் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார். இப்போ எதுக்கு ராக் அழுகிற? நடந்தது நடந்து போச்சு, அதை கெட்ட கனவ நினைச்சு மறந்துடு சரியா என இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது என்பது போல் சலித்து கொண்டு கூற, எத கெட்ட கனவா பொன்னாடி, நீ கருப்பு எவ்வளவு முக்கியமான ஒண்ணு தெரியுமா, அது ஆணா இருந்தா என்ன பொண்ணா இருந்தா என்ன, ரெண்டு பேருமே சரிசமனு வாழ்றவண்ணா, என் பொண்டாட்டிக்காக காத்து வச்ச கற்ப இப்படி உன்கிட்ட அழிச்சிட்டு நிக்கிறேனே. ஆமா நிஜமாவே நேத்து அது நடந்துச்சா என, நடக்கவில்லை என சொல்லிவிட மாட்டாளா என பாவமாக கேட்க, டே ராக் அதான் நான் சொல்றேன்ல நம்ப மாட்டியா நீ, சரி என்ன நம்புறனா இரு, நீயே பாரு
என அவள் போட்டிருந்த லகுவான ஆடையை தளர்த்தி காட்ட என அவள் போட்டிருந்த லகுவான ஆடையை தளர்த்தி காட்ட அதில் இரவின் எச்சமாக பல் தடம் இருக்க ஏற்கனவே அவள் அரை ஆடையில் நின்றதில் தலைக்கிறந்து நின்றான். இப்போது அவன் பல் தடத்தை அவளின் கவர்ச்சியையும் பார்த்து கண்ணில் பூச்சி பறக்க நின்றான். அவனின் தோளில் தட்டி, என்ன இப்ப நம்புறியா? எப்படி நான் இந்த அளவுக்கு உன்கிட்ட முரடுத்தனமா நடந்திருக்கேன்? நானா எப்படி? பெண்களை மதிக்கும் நானா ஒரு பெண்ணின் அனுமதி இல்லாமல் அவளை கொடுறமா என அதற்கு மேல் நினைக்க முடியாமல் தடுமாறி நின்றவனை பார்க்க பாவமாக இருந்தது லைட்டிங் ஸ்ட்ரோமுக்கு. நேற்று போதியில் அவனை அழைத்து வந்து படுக்கையில் விட நினைத்த போது அவளோடு கட்டிக்கொண்டு விழுந்தான். ஏ அரக்கி, எப்படி நீ இவ்வளோ அழகா இருக்க? நீ மட்டும் எங்க ஊர்ல பிறந்திருந்தா இந்த மாமா உன்ன தூக்கின்னு போய் கல்யாணம் பண்ணிருப்பேன். அப்புறம் வத வதன்னு பன்னிக்குட்டி மாதிரி பெத்திருப்பேன். உட்கார்ந்து என்ன இங்க என்னமோ பண்ணுதுடி என இதயத்தை தொட்டு காட்டியவன், வாடி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் என தன் கழுத்தில் கிடந்த சங்கிலியை எடுத்து அவள் கழுத்தில் போட்டு கந்தர்வ மனம் புரிந்தான். அவளோடு மெத்தையில் சரிந்து கண்ட இடம் கடித்து கவ்வி சுவைக்க ஆரம்பித்தான். தன்னிடம் அட்டகாசம் செய்யும் அவனிடம் அவள் தன்னை ஒப்புவித்தாள். அதை இப்போது நினைத்தாலும் சிரிப்பு வெக்கமும் வந்தது. அதே சமயம் இரவில் அவன் பிடிகள் அனைத்தும் பாறையின் அழுத்தமாக இருக்க அதற்காகவே அவனுக்கு செல்ல பெயர் ராக் என வைத்திருந்தாள். ஏழினாக இருந்தாலும் அவளும் பெண்தானே, அவளுக்கும் இந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு எல்லாம் இருக்கும்ல. அதான் சொல்லிட்டேன்ல, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதனால நீ கவலைப்பட தேவையில்லை. உங்க உலகத்துல உங்களுக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க என அவன் கவலைப்படிந்த முகத்தை காண முடியாமல் கூறியவளை, அட்டிங்க யார பார்த்து என்னடி சொன்ன? வெள்ள குரங்கே, எங்க ஊர்ல ஒருத்திக்கு ஒருத்தந்தான். எப்ப என் செயினை உனக்கு போட்டு கல்யாணம் முடிஞ்சு தொட்டு போட்டேனோ அப்ப இருந்து உனக்கு நான் எனக்கு நீ அவ்வளவுதான். எங்க கல்யாணம் பண்ணாம ஒரு பிள்ளைய தொட்டு போட்டேன்னு குற்ற உணர்ச்சியோட இருந்த. எப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. சீக்கிரம் என் கால விழுவ என்றவனை வேட்டுக்கிரக வாசியாக இவன் என்ன லூசா என்பது போல் பார்க்க, என்னடி பாக்குற, எங்க உலகத்துல முதலிரவுல புருஷங்கால பொண்டாட்டி விழுணும், ஆசீர்வாதம் வாங்குவா, யார் எப்படியோ, நான் அசல் கிராமத்தான், இதெல்லாம் பாப்பேன். சீக்கிரம் கீழே விழுவ, நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டு எனக்கு கல்யாணம் ஆனத எல்லார்கிட்டயும் சொல்லணும் என அடமாக நின்றவனை முறைத்து கொண்டே தன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வெளியே போனவள் முகத்தில் அரும்பியது புன்னகை. அதே மலர்ச்சி நட்டு என்கின்ற நடராஜன் முகத்திலும். அங்கே ஒரு மூலையில் மாங்கி கிடந்தது கேலனும் டைனோவும். ஆ, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, மீ நல்ல பிள்ளை, ஆனா உணவு வெப்பஞ்சை தூக்காதீங்க, சரக்கு அடிச்சுட்டு ரெண்டு சும்மாதான் கட்டி பிடிச்சு தூங்குச்சு. அத சொல்லத்தான் வந்த, அதுக்குள்ள நீங்களா தப்ப புரிஞ்சுக்கிட்டா மீ வாட்டடும். சிறிது நேர ஓய்வுக்கு பின்பு அனைவரும் தயாராகி வந்ததும் ராம் லைட்டிங் இருவரும் அவர்கள் முன்னால் வந்து நின்றனர். ஸ்பேஸ் எமரால்டில் நமக்கு கிடைச்ச தகவல் பொட்டன்டென்ஸ் இருக்கிறது 100% உண்மை. அவங்க உலகத்தை அழிக்கக்கூடிய ஆல்பா ஆயுதத்தை தேடிட்டு இருக்காங்க. நம்பகமான தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஆல்பாவுக்கு உயிர் கொடுக்கிற முக்கியமான மூலப்பொருள் லத்ரோனிஸ் அந்த கிரகத்துல இருக்காம். பொட்டன்டென்ஸ்க்கு அந்த பொருள் கிடைக்க கூடாது, அதுக்காக நாளைக்கு நம்ம அங்கதான் போறோம். அதனால நம்முடைய அடுத்த இலக்கு லத்ரோனிஸ். எத லத்ரோனிஸ் போறோமா? என்னை இங்கே இறக்கி விடுங்கடா, நான் இப்படியே விண்கலத்துல மிதந்துகிட்டே போய் எங்க இடத்துல சேர போறேன். அங்க மட்டும் நான் வரவே மாட்டேன் என கதறிய கேளனை கண்டு கொள்ளாமல் பயணம் தொடங்கியது. நீண்ட நெடிய பயணம். அது சுற்றி எங்கும் பாறைகளும் நட்சத்திரங்களுமே இருக்க சலிப்பு தட்டியது அனைவருக்கும். அத்தியாயம் 17. அவர்களின் சோர்ந்த முகத்தை கண்ட லைட்டிங் ஸ்ட்ரோம், எதுக்கு உனக்கு உதவி செய்யறேன்னு கேட்டியே, இப்ப சொல்லவா என ராமிடம் கேட்டவளின் மாயக்கண்கள் வேணா சொன்ன விட்டுருவியா? இல்ல, நிச்சயமா இல்ல, இப்ப சொல்ல முடியல, அப்புறம் எப்பவும் சொல்ல முடியாது என சொன்னவளை அனைவரும் கூர்ந்து நோக்க, எங்களோடது ரொம்ப அழகான கிராமம், பட்சிகள் சத்தமும் விலங்குகள் ஒளியும் இடமே அவ்வளவு ரம்யமா இருக்கும். ஒரு நாள் எங்க அரண்மனையில எல்லாரும் ஒண்ணு கூடி எதையோ தீவிரமா பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அதை பார்த்துட்டு எங்க அம்மா கிட்ட என்னன்னு கேட்ட. கரிய காருள் நம்மளை சூழ்ந்து வைப்பதாகவும் நிச்சயம் ஒரு நாள் நமக்கு விடிவு வந்து தீரும்னு சொன்னாங்க. ஆனா அந்த விடியில் எங்களுக்கு வரவே இல்லராம்.
அதுக்கு பதிலா வந்தது பொட்டென்டன்ஸ். அதுக்கப்புறம் நான் கேட்டது எல்லாம் மக்களோட கூக்குரலும் மரண ஓலங்கள் தான். என்ன மட்டும் எப்படியோ ஒரு சின்ன விண்கலத்துல வச்சு அடைச்சி எங்க அம்மா அனுப்பிட்டாங்க. அந்த விண்கலத்துல இருந்தது கடைசியா பார்த்தது காட்சி இதுதான். என்னோட மொத்த உலகமும் சிதறி தூள் தூளா போனதுதான் என உடைந்து அழுதார். அழுதவளை ஓடி வந்து கட்டி கொண்டான் நட்டி. அன்னையிலிருந்து சரியா எத்தனை ஒளி வருடங்கள்னு தெரியல, ஆனா நான் மட்டும் தனியா இந்த ஸ்பேஷிப்ல சுத்திட்டு இருந்தேன். சாப்பிட எதுவும் இல்லை, தனியா பாதுகாப்பு தர ஒரு தோல் இல்லை, தவிச்சு போனேன். அப்போ நான் கையில் எடுத்ததுதான் அந்த திருட்டு தொழில். இந்த திருட்டு மூலமா தான் என்ன நானே காப்பாத்திக்கிட்டேன். எங்க கிரகத்துல இருந்து யாராவது தப்பிச்சிருப்பாங்களான்னு தேடிக்கிட்டே இருந்தேன். அதை விட முக்கியமா எங்க கிரகத்தை அழிச்ச பொட்டன்டென்ஸை விடக்கூடாதுன்னு அவங்கள பத்தி தகவல் தேடிக்கிட்டே இருந்தேன். அப்போதுதான் அதே தகவலை தேடி வந்த ராம கண்டுபிடிச்சு நட்பானன் என தன்னிலம் விளக்கம் சொன்னவளை பார்த்து இரக்கம் வந்தது அனைவருக்கும். ஆனா இது தனக்காக சொல்லப்பட்ட விளக்கம் என்பதை நட்டி புரிந்து கொண்டு அவள் தோள்களை அழுத்தி கொடுத்தான். என்னாச்சு ராம், ட்ரேஸ் பண்ண முடியலையாம் என கேட்டபடி அவன் அருகில் அமர்ந்தால் ஸ்டோம். தெரியல, என்னோட கெஸ் படி நெருங்கிட்டோம். ஆனா என்னோட ரேடார் வந்து இங்கே கிராமமே இல்லைன்னு சொல்லுது. ஆனா நமக்கு கிடைச்சது தகவல் படி இங்கேதான் இருக்கணும். அப்படின்னா நம்ம ஏன் போய் பார்த்து வரக்கூடாது? என்ன சொல்ற, நீ தனியா போய் பார்க்கணும் சொல்றியா? ஆமா ராம், கண்டிப்பா. நமக்கு அதை விட்டா வேற வழியே இல்லை, நேரமும் இல்லை. உடனே கண்டுபிடிச்சாகணும், அவங்களை விட நம்ம முந்தி கொண்டாகணும் என்ற ஸ்டூமை ஆமதித்து, சரி அப்போ நான் போய் பார்க்கறேன் என்ற ராமை இடையிட்டு, இல்ல ராம், இப்போதைக்கு அது அவசியம் இல்லை. நமக்கு பதில் வேற யாராவது என்றவள் யோசனையாக, நம்ம பக்ஷி போனா நல்லா இருக்கும் என்று நினைக்கிறேன் என்றான். என்ன பக்ஷியா? வேணாம் ஸ்டோம், அவன் இதுக்கு புதுசு, அவனுக்கு பதிலா நானே போறேன் என வெளியே தனியாக செல்ல தயாரான ராம இடையிட்டு நிறுத்தினான் பக்ஷி. பாஸ், நீங்க இருங்க, நானே போறேன் என்றான். வேணாம் பக்ஷி, உனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது, உன்னால சமாளிக்க முடியாம போகலாம், நானே பாத்துக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை பாஸ், இது என்னோட கடமை. உங்களுக்கு பாதுகாப்பா தான் சீஃப் கமாண்டோ என்ன இங்க அனுப்பி வச்சிருக்காரு. அவன் யார் சொல்லையும் கேட்காமல் விடாப்படியாக விண்கலத்துக்கு வெளியே பேரண்டத்தில் பயணம் செய்ய தொடங்கினான். முன்மிருந்த பக்ஷிக்கும் இப்போது இருக்கும் பக்ஷிக்கும் ஆறு அல்ல, ஆயிரம் வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். மின்மினி பூச்சியா துள்ளித்திருந்து வந்தவன் இப்போது முற்றிலும் இயந்திரமாக மாறிவிட்டான். அவனின் மாற்றத்துக்கான காரணம் இதோ. ஃபேஸ் எமரால்டில் இருந்து ராம் தாராவை அழைத்து கொண்டு வந்ததும், பக்ஷி கேலனும் மற்றும் டைனாவை அழைத்து வந்து பக்ஷி பார்த்ததும், ராம் தன் காதலை மயங்கி கிடந்த தாராவிடம் சொன்னதையும், அதோடு தாரா அவன் கைகளை கட்டிக்கொண்டு, சயின்டிஸ்ட் ஏண்டா உனக்கு என்ன பிடிக்கலையா? எனக்கு உன்னை மட்டும்தானா பிடிக்குது? என்னை விட்டுட்டு அந்த டியூப்லைட் பின்னாடி போகாதடா. ஏண்டா என் மனசு உனக்கு புரிய மாட்டேங்குது? என்னை திட்டாதடா, நீ திட்டுனா இங்க வலிக்குது என தன் இதயத்தை சுட்டி காட்டி புலம்பியவள் கேட்ட பக்ஷியின் இதயம் அங்கேயே பழுதாகிவிட்டது. அப்போது அவன் வடித்த கண்ணீர் எவரும் அறிய முடியாமல் போனது. நான் ஏந்திரமாயிருந்தாலும் என் மனசு தாரா விரும்பியது உண்மை. சப்பா, எறும்பி இதயம் கொண்ட எனக்கே இந்த காதல் தோல்வி வலிக்குதே, பாவம் இந்த மனுஷ பயலுங்க, அவங்களுக்கெல்லாம் எப்படி வலிக்குமோ என புலம்பியபடி வந்தான் பக்ஷி. ஆனாலப்பட்ட பக்ஷியை கூட இந்த காதல் புலம்ப வச்சிருச்சே. புண்பட்ட மனதை கிரோஷன் ஊத்தி ஆத்ராசா என குரல் மட்டும் வர அதில் பயந்த பக்ஷி, யார் யார் அது, யார் பேசுறது? பயந்துட்டியா பக்ஷி? குரல் இன்னும் ஓங்கி ஒழிக்க, இங்க பாருங்க, யாரா இருந்தாலும் முன்னாடி வந்து பேசுங்க, நான் யாருன்னு தெரியாம, நான் யாருன்னு தெரியுமா, எனக்கு பயமா என நடுங்கிக் கொண்டே கூற, அம்மாடி நீ பெரிய சூரன் தான், ஒத்துக்கிற. ஆமா, இங்க என்ன தேடி வந்தியோ என குரல் மீண்டும் ஒழிக்க, எதுவா இருந்தாலும் நேர்ல கேளுங்க, அப்பதான் சொல்லுவேன் என பயத்தை மறைத்து கொண்டு பக்ஷி கூற, ஹஹா நான் முன்னாலதான் இருக்கேன், தெரியலையா? என்க இங்கயா? இங்க பாரு, என்கிட்ட விளையாடத, நான் ரொம்ப டெரர் ஆளு. ஓ, எவ்வளவு டெரர் என காதலிகள் ஒழித்த குரலில் இதையும் தூக்கி போட திரும்பி பார்த்தவன் முன்னால் வந்திருந்தது யது நந்தினி. அதுவும் ஏஞ்சல் ட்ரெஸ்ல. அம்மா பேய், டேய் டேய், நானே கொன்றுவேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு வாடகைக்கு தேவதை ட்ரெஸ் போட்டு கொண்டு வந்தா லூசு ரோபோ, பின்ன நீ எல்லாம் ஏஞ்சல்னு கண்ணு உள்ளவன் சொல்லுவானா?
ஐயோ பாயிண்டா கேக்குறானே, இருந்தாலும் நாமள டேமேஜ் பண்றானே, இவனை இப்படியே விடலாமா? இருடி, மனதுக்குள் நினைத்து கொண்டே, என்ன பக்ஷி உன் நிலைமை இப்படி ஆகி போச்சு? காத்திருந்தவன் பொண்ணாட்டிய நேத்து வந்தவன் தூக்கிட்டு போன கதையா? நீ பிராக்கெட் போட்டு செட் பண்ணி நினைச்ச தாரா? இப்படி அந்த பாலக்க மண்டைய கொத்திட்டு போயிட்டானே, பாவம்ல நீ என்றதும் பக்ஷி மேலும் மனம் உடைந்து நிற்க, என்னைய அப்பேன்னு சொல்ற இருடி, உனக்கு துரோகம் பண்ண அவங்கள சும்மா விடலாமா? அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டு. அந்த ராம ஒரு வழி பண்ணிட்டு தாராவை தூக்கிட்டு போ பக்ஷி என ஏஞ்சல் உசுப்பேற்ற பக்ஷி கண்களில் சிவப்பு ஏறியது. ஆ, பக்ஷிக்கு கோபம் வந்துருச்சு, இனி அவங்கள உண்டுலன்னு பண்ண போறான். எத்தனை தலை உருள போகுதோ. சி, சுமாரு, என்னை வச்சு அடுத்த பாட்டுக்கு அடி போடுறியா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது என்றதும் எனக்கு பேரதிர்ச்சிதான் மக்களே. பின்ன பயபுள்ள கண்டுபிடிச்சிருச்சே, ராம்பாஸ் எனக்கு வெறும் ஆசை, காதல், அன்பு, நட்பு மட்டும் சொல்லி தந்தார். ஆனா அவர்கிட்ட இருந்து நானா நன்றி உணர்வு, மன்னிப்பு, உண்மையா இருக்கிறது போன்றதை கத்துக்கிட்டேன். ஆமா, நான் தாராவை லவ் பண்ணேன்தா, ஆனா அவ என்ன லவ் பண்ணலையே, அவ மேல இருந்த காதலை மட்டும் தூக்கி போட்டுட்டேன். யோசிச்சு பார்த்தா தப்பு ஏன் மேலத்தா, எனக்கு மட்டும்தான் அவன் மேல ஈர்ப்பு, அவளுக்கு என் மேல இருக்கிறது வெறும் தூய்மையான நட்பு. இனி அந்த நட்புக்கு உண்மையா என் பாஸ் ராமுக்கு உதவியாவும் இருப்பேன். போதுமா, பக்கம் பக்கமா என்னையும் சென்டிமெண்ட் பேச வைக்கத்தானே என்னை தூண்டிவிட்ட, போ, வந்த வேலை முடிஞ்சிச்சுல போ. ஹாஹா, டேய் ஏண்டா எனக்கு வேற வேலை இல்லையா? உன்னை தேர்த்தவா இவ்வளவு காஸ்ட்லியா ட்ரெஸ் போட்டு வந்த? பின்ன அடே, நான் வந்தாலே ஸ்தூர முடிய போகுதுன்னு அர்த்தம். இன்னும் இப்படியே சுத்திக்கிட்டே இருந்தா எப்ப லத்ரோனி கிராமத்துக்கு போறது? அப்போ உனக்கு தெரியுமா எங்க எங்க சொல்லு, கவனமா கேளு. நீ தேடும் புதையில அடைய எதிரே இருப்பது மாயலோகம், அதை சாதாரண கண்களால் பார்த்தால் ஏமாற்றம்தான், உனக்கு பரிசாக வரும். மணக்கண்ணால் கண்டால் நாளை வானம் உன் வசமாகும் என்று கூறிக்கொண்டே காற்றில் மறந்து போன ஏஞ்சல். ஏஞ்சல் சொல்லி கொடுத்த குறிப்பை வச்சு கண்டுபிடிக்கிறானா இல்லையான்னு பொறுத்திருந்து அடுத்த எப்பயில பார்ப்போம். அத்தியாயம் 18. அது பாட்டுக்கு வந்துச்சு, பயம் காட்டுச்சு, தத்து பித்துன்னு 4 டைலாக் உளறிட்டு போயிடுச்சு. இப்ப நான் எங்க போய் லத்ரோனிஸ் கிரகத்தை தேடுறது என புலம்பிக் கொண்டே போன பக்ஷி எதிலோ முட்டிக்கொள்ள, ஆ, இங்க கொண்டு வந்து எவனை செவுத்து வச்சது என பார்க்க அங்கு எதுவுமே இல்லை. பின்பு முன்னேற திரும்ப முட்டிக்கொண்டு நின்றான். பின் தன் ஸ்கேனர் மூலமாக ஆராய அதில் ஒரு தடுப்பு சுவர் தெரிய அது பற்றிய தகவல் சொல்லப்பட்டது. தொடர்ந்து, பாஸ் நான் முன்னால போற, நீங்க பின்னால வாங்க என தகவல் அளித்து விட்டு போனான் பக்ஷி. தேநீர் அறிந்து கொண்டிருந்த ராம் அதை லைட்டிங் ஸ்டோமுக்கு சொல்ல எத்தனைக்க திரும்பகையில் கால்இடறி தாராவின் மீது விழுந்தான். அவனை தன் மீது இருந்து பலம் கொண்டு கீழே தள்ள முயன்றான். அவ்வளவே வலிய வேகம் கொண்ட அவனை தள்ள முடியாமல் காந்த விழியால் அனலை கக்க, என்ன, அவளை புருவம் உயர்த்தி பார்த்தவன் முகத்தை கோபத்தில் சுளிக்க, ஆ, அதை வழியால் மாற்றியிருந்தான் அவனின் முரட்டு கைகளால் உடுக்கையிடையை பிடித்து. அவன் கையை தட்டிவிட அவன் நிதானமாக தன் உடல் முழுவதும் அவள் மீது படுமாறு அசைந்து இருந்தான். ஸ்டோம், இங்க பாரு, பக்ஷி நமக்கு ஏதோ அனுப்பியிருக்கான் என அவளுக்கு காண்பிக்க, சூப்பர், அப்போ வாங்க எல்லாம் போலாம் என வெண்கலத்தை செலுத்து சென்றனர். அங்கிருந்து அனைவரும் போர் உடைய அணிந்து கொள்ள, இங்க பாருங்க வீரர்களே, நாம இப்ப இறங்குவது யுத்த பூமி, அங்க எது வேணாலும் நடக்கலாம், அதனால எல்லாரும் எல்லாத்துக்கும் தயாரா இருங்க என்று ஸ்டோம். தாரா தயார் ஆவதை பார்த்து அவளை தடுக்க, ஏன் என்று மறுத்து உடன் வந்தவளை, ஸ்டோம் சொல்றதை கேளு தாரா, நீ எங்க கூட வேணாம், அங்க எங்களுக்கு ஏதாவது ஆனா பூமிக்கு தகவல் சொல்ல வேண்டியது நீதான் என்றவன் அவளை இறுக அணைத்து நாற்காலியோடு அவளை கட்டி வைத்து விட்டு விடை பெற்றான். நீயும் வர வேணா ராக் என்றவளிடம் இருந்த லேசர் வாளை வாங்கியவன் அவள் கண்களை பார்த்து கொண்டே, கட்டின பொண்டாட்டிய சாவ முன்னாடி விட்டுட்டு ஒதுங்கி போறவன் ஆம்பளடி, உன்னை நோக்கி வர தோட்டா முதல்ல என் மார்புதான் பிளக்கும் என்றவன் முன்னேறி செல்ல அவனை பார்த்து நின்றவளின் விழிகளில் ஒரு நீர் துளி கண்ணீர். வரமாற்றன் என்ற கேளனை இழுத்து கொண்டு சென்றது டைனோ. டே டே என்ன விடுறா, சாவ விலை கொடுத்து வாங்க வைக்காதடா, சொன்னா கேளு, விண்கலம் சும்மாதான் இருக்கு, வா ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் தப்பிக்கலாம் என பேரம் பேச, என்ற டைனோவின் உருமலில், ஏன் 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 கோவப்படுற, உயிர் மேல உள்ள ஆசையில சொல்லிட்டேன், வா போலாம்
என அனைவரும் அவர்கள் தேடி வந்ததை நாடி சென்றனர். தாராவின் வாய் கை கால் கட்டப்பட்டு பல லத்ரோனிஸ் முன்னால் கெடுத்தப்பட்டாள். ராம், லைட்டிங் ஸ்டோன், நட்டு இவர்கள் சென்ற சிறிது நேரத்திலே அந்த கிரகவாசிகளால் கடத்தப்பட்டு அவர்களின் தலைவன் முன்னால் நிற்க வைக்கப்பட்டாள் தாரா. என கைகால் அசைத்து தப்பிக்க முயன்றவளை சங்கிலி கொண்டு கட்டி இழுத்து வரப்பட்டாள் நங்கை. ஆ என சொல்லுவிட்டபடி பார்த்து கொண்டிருந்த மன்னனுக்கு பின்னால் நின்றிருந்தவர்கள், அழகே பொறாமைப்படும் பேரழகி இவள் என்க, இப்போ அதுவா மன்னா முக்கியம், எதிரில் இருக்கும் அழகி கூட உங்களுக்கு அழகுக்கு முன்னால சற்று குறைவுதான் என இரண்டு மலை அளவு உடம்பை கொண்ட அரசனை சொன்னது குண்டு ஒன்னு. பணிப்பெண்களே, இவளை அலங்கரித்து அந்த புறத்துக்கு இழுத்து வாருங்கள் என்று விட்டு தன் கோரப்பற்கள் கொண்டு சிரித்துவிட அதில் மயங்கி விழுந்தாள் தாரதி. மயக்கம் தெளிந்து மெல்ல தலையை தூக்கி பார்த்தவளுக்கு எதிரே நின்ற மாமிச மலைகளை பார்த்து ஆ என கத்தியபடியே மீண்டும் மயங்கி சேர்ந்தாள். சை, என்ன இது, மயங்கி மயங்கி விழுது, நம்ம முகம் என்ன அவ்வளவு கொடூரமாக இருக்கு என பல்லை காட்டி கண்ணாடியை பார்க்க அது சில்லு சில்லாக நொறுங்கியது. மன்னா, அது அப்படி இல்லை, அவள் உங்கள் அழகை பார்த்து மயங்கி விழுந்திருக்க கூடும். ஓ, இதுதான் அழகுல மயங்குறதா, அப்போ சரி அப்போ சரி என்ற அந்த கிரகத்தின் மன்னன் கண்கள் தாராவை தின்றது. அதற்குள் ஒருவன் ஓடி வந்து, மன்னா மன்னா, என்னடா ஒரு அழகு ரசிக்க விடுறீங்களா, நாம எங்க இருந்தாலும் தேடுறதே இல்லை, இப்ப அந்த புறத்துல வந்தா மட்டும் தேடுறது. மன்னா, உங்களை ராணியார் அழைத்து வர சொன்னாங்க என்றதும், ஐயோ அதுக்குள்ள அவளுக்கு தகவல் யாரா சொன்னது, செவஞ்சியை விட வேகமா தகவல் எப்படிதான் அவளுக்கு தெரியுதோ என தன் மலையளவு உடம்பை தூக்கி கொண்டு அந்த கிரகம் குலுங்க ஓடினான் மன்னன். மலையை குடைந்து குகை வழியை உள்ளே ராமனின் படை செல்ல அவர்கள் நேர் எதிர் திசையில் இருந்து பச்சை நிற வெளிச்சம் அவர்களை வரவேற்றது. அது மட்டுமில்லாமல் வெளியே மரணத்தின் வாயிலும் தான். எளிதாக கைப்பற்றிருந்தனர் அந்த பளிச்சிடும் பச்சை நிற சக்தியை ஊடுகடத்தும் கல்லான பொரிசலம். குகையை விட்டு அவர்கள் வெளியே வந்த கணம் ஒரு பக்கம் லத்ரோனிஸ் மலை அரக்கன்கள் படைகள், மறுபக்கம் பிரபஞ்சத்தை அழிவுக்கு தள்ள நினைக்கும் பிரட்டண்டர்ஸ். உங்க அழிவை உங்க கையால தேடி வந்து கொண்டு வந்துட்டீங்க போல, சீக்கிரம் அதை கொடுங்க, எஞ்சி இருக்கிற சில கிரகங்களை அழிச்சிட்டு அடுத்து உங்க கிரகம்தான் என சர்வ அகங்காரமாக கூக்குரலிட்டது பொட்டண்டஸ் தலைவன். முடியாது, இந்த பொருளை உனக்கு கொடுக்க முடியாது என திடமாக சொன்னான் ராம். உதடு வலையை ஏளனமாக பார்த்த தலைவன், நீயே கொடுப்ப, உன் கையால கொடுப்ப பாக்கிறியா என்றவன் லத்ரோனின் மன்னனை பார்க்க அவன் பெருமூச்சுடன் தாராவை தூக்கி கொண்டு வந்து யுத்தகலத்தில் நடுவில் போட்டான். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்கிற கோபத்தில் தாரா ஆ என கை கால் கட்டப்பட்ட நிலையில் கிடந்து தாராவை பார்த்து பதறி போயினர். இப்ப சொல்லு, அதை எங்க கிட்ட நீயே கொடுக்கறியா, இந்த உயிரினத்தோட தலையை என் கையில பிச்சு போடவா, நீ என்ன பண்ணாலும் சரி உன் கையில இதை கொடுக்க போறதில்ல என கூறியவனுக்கு இதயம் இரும்பாக கனத்தது. அவனின் உயிரல்லவா அங்கு கிடப்பது, அவளின்றி அவன் ஏது. இருப்பினும் அவன் எல்லாவற்றுக்கும் துணிந்து விட்டான். ஒரு உயிருக்காக கோடான கோடி உயிர்களை பலியிட முடியாதாயிற்றே. கடமைக்கும் காதலுக்கும் நடுவில் சிக்கி தவிப்பவன் கடமையை தேர்ந்தெடுத்தான். அதை மறுத்தால் லைட்டிங் ஸ்டோன். வேணாராம், எப்படியும் நம்மால அவங்களை எதிர்த்து போராட முடியாது, ஏன்னா நம்ம கிட்ட படைபலமும் இல்லை ஆயுத பலமும் இல்லை, நம்ம ஜெயிக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் கம்மி தான். அப்படி இருக்கும்போது எதற்காக நம்ம ஆளை இழக்கணும், அதுக்கு எந்த மதிப்பும் இருக்காதுராம், நான் சொல்ற மாதிரி கொடுத்துரு என்க. அவள் சொன்னது சத்தியமான வார்த்தைகள். அவனால் எவ்வளவு நேரம் இந்த மாபெரும் சேனையை போராடி ஜெயிக்க முடியும், ஆனால் அதற்காக இதை அவர்களிடம் ஒப்புவிட்டால் அதன் பின்பு நடக்கும் பயங்கரத்தை யார் தடுப்பது என சிறிது நேரம் யோசித்தவன் அவர்களிடம் பெரிக்குலோசத்தை ஒப்படைத்து விட்டு தாராவை மீட்டு வந்தான். ஹஹா என்கிற அகங்கார சிரிப்புடன் நம்மவர்களை பார்த்தான். தலைவரே, அதான் வாங்கிட்டீங்களே, இன்னும் ஏன் இவங்களை விட்டு வச்சிருக்கீங்க, அந்த ஆல்பாவை வச்சு இவங்களை கொண்டுடுங்க என்றான் லத்ரோனிஸ் மன்னன். இந்த பூச்சிகளை அழிக்க ஆல்பாவா, என் கை ஒன்னே போதும், ஆனா என் கையால கொலை பண்ணி சலிச்சு போச்சு, அதனால இவங்களை வச்சு சின்ன விளையாட்டு காட்ட போறேன், என் பிள்ளைகளும் பார்த்து ரசிக்கட்டும் என்றவன் கைத்தட்ட அவர்கள் முன்னால் அள்ளி வீசப்பட்டான் நம் பக்ஷி. இவனை வச்சுதானே இங்க உள்ள வந்தீங்க, இப்போ இவனை வச்சு
உங்களை அழிக்க போற என்றவன் பக்ஷிக்குள் எதையோ புகுத்தி உன்னை சார்ந்தவங்கள அழிச்சிட்டு வா என கட்டளையிட்டான். சிகப்பு நிறத்தில் உருமாறிய பக்ஷி வெறி கொண்டு ராம் மற்றும் உடன் இருந்தவர்களை தாக்கியது. அவன் மீது கொண்ட பாசத்தில் தாக்க முடியாது அவர்கள் தெண்டாடியவர்களை பந்தாடினான். ஸ்டோம் பக்ஷி வேணாம் தாக்காத. ராம் நீ என் நண்பன் பக்ஷி. பக்ஷி நீ நம்ம ஆளு, உனக்கு என்ன ஆச்சு? அடே அப்பவே சொன்ன கேட்டியா? இப்ப பாரு இவனே நம்மளை இப்படி பந்தாடுறான் என்ற கேளனை காலை பிடித்து தலையை சுற்று தூக்கி வீசி எறிந்தான். அவர்கள் நால்வரையும் துவம்சம் பண்ணிய பக்ஷி ராமை நோக்கி லேசர் வால் கொண்டு கொல்லும் நோக்கில் முன்னேற பக்ஷியின் நடவடிக்கையில் ஏற்கனவே பயந்து நடிகிருந்த தாரா இப்போது அவன் ராமை கொல்ல துணிந்து ஓடி வந்தால் அவனை மறுத்து கொண்டு என்ன பக்ஷி பண்ற, கத்தியை கீழே போடு இல்ல உன்னை கொன்றுவன் என அருகில் கிடந்த பாறையை தூக்கி பக்ஷி மீது போட அது துள்ளு துள்ளாக சிதறி போனது. அவன் லேசர் கருவி பட்டு அதில் திகைத்தவளை நோக்கிய வெறியுடன் முன்னேற பக்ஷி எங்களை மறந்துட்டியா? அவர் உன்னோட பிரியமான பாஸ், அவரை கொல்ல எப்படி துணிஞ்ச? சொன்னா கேளு, அப்படியே நில்லு பக்ஷி என தாரா கிடந்து கெஞ்சி கொண்டிருந்தார். அதை ஒருவித எல்லலும் ஆணவமாக பார்த்து கொண்டிருந்தான் பொட்டன்டென்ஸின் தலைவன். எதுக்கு இவ்வளவு நேரம்? சீக்கிரம் கொண்டுட்டு வந்து உன் புதிய எஜமானுக்கு சேவகம் செய் என்க உத்தரவு எஜமான் என்றவன் மேலும் உக்கிரமாக அவர்களை கொல்லும் எண்ணத்தில் நெருங்கினான். வேணாம் பக்ஷி, அவன் சொல்றத கேட்காத, நான் தாரா தாரா சொல்ற, அங்கே நில்லு என்றதும் அவை பக்ஷியின் சவுண்ட் சிஸ்டத்தை தீண்டியது. அவன் மெமரியை குழப்ப செய்தது. நான் தாரா சொல்றேன், அங்கே நில்லு முன்னேறாதா என தாரா தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்க அவை பக்ஷியின் மெமரி சிஸ்டத்தை குளறிபடி செய்து வெடிக்க வைத்தது. அதில் பக்ஷியின் திணிக்கப்பட்டிருந்த மெமரியும் வெளியே போய் விழுந்தது. அது வெறும் குப்பைதான், அதனால நமக்கு பிரயோஜனம் இல்லை. அப்பவே சொன்ன கேட்டீங்களா என பொட்டன்டன்ஸ் தலைவன் பக்ஷியை இழிவாக சொல்ல காயமுற்ற நம் போராளிகள் எழுந்து நிற்க அவர்களை பார்த்தவன் இந்த விளையாட்டை இப்போதே முடிக்கிறேன் என ஆயுதத்தை ஏந்த கண்ணை சுடும் வெளிச்சத்துடன் காலை செவிடாக்கும் சத்தத்துடன் வந்து களம் இறங்கினார் தம் சீப் கமாண்டோ ஜெரிக் மற்றும் ஆயிரக்கணக்கான விண்கலத்தின் வீரர்கள். பூமியின் நமக்காக அனைத்து நாடுகளில் ஒன்று கூடி முடிவெடுத்து அவர்களின் வீரர்களையும் அனுப்பி வைக்கப்பட்டனர். அவர்கள் தரையிறங்கிய சில மணி நேரத்திலேயே இருதரப்புக்கும் மோதிக்கொள்ள அங்கு மனிதர்களின் மூச்சுவிடு சத்தமும் எதிரிகளின் உருமல் சத்தம் மட்டுமே ஆட்சி புரிந்தது. அந்த அமைதியை கிழித்துக் கொண்டு இருதரப்பினரும் களம் இறங்கினர். அங்கே வெறும் குண்டுகளின் முழக்கமும் வீரர்களின் அலறலும் மட்டுமே கேட்டது. வெற்றியோ தோல்வியோ துணிந்து இறங்கிவிட்டனர். இனி வலியவன் கை ஓங்கும். வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலர்கவே, விடியும் பூமி அமைதியாகவே விடியவே, மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் எழுகவே, மலரே சோம்பல் முறித்து எழுகவே, குழந்தை விழிக்கட்டுமே தாயின் கதகதப்பில், உலகம் விடியட்டுமே பிள்ளையின் சிறுமுக சிரிப்பில். எபிலாக். சில அழிக்க முடியாத வடுவுகளுக்கு பிறகு பூமியில் திரும்பிய திசை எங்கும் பச்சை தலை நிமிர்ந்து நிற்கும் நெற்கதிகள் இரு பக்கங்களும் தான் நட்டு வைத்த நெற்பயிர்களை அறுவடைக்கு தயாராக இருப்பதை பரவசமாக பார்த்து வந்தார் சயின்டிஸ்ட் மன்னார்சாமி. இல்ல இல்ல, இயற்கை விவசாயி மன்னார்சாமி. மதிய வேலை ஆகிவிட தலையில் சும்பாடு சுமந்து உணவை கொண்டு வந்தார். ஆம், இளமையில் வாழாமல் விட்ட வாழ்க்கையை வாழ ஊரோடும் மனைவியோடும் வந்து விட்டார். டெஸ்ட் டியூப் மைக்ரோஸ்கோப் பிடித்த கை விதை நெல்லை நாத்தையும் பிடிக்க பல பாடுபட்டார். தட்டி தவளும் குழந்தை போல விவசாயம் பயில்கிறார். என்னங்க வாங்க சாப்பிடலாம் என மாமரத்தின் நிழல் அருகே அமர்ந்திருந்தவாறு அழைக்க கற்பகதரம் விரைந்தார். அவர் காய் குழம்பு அனைத்தையும் ஊற்றி பிசைந்து பக்குவமாக உருட்டி பிடித்து கையில் கொடுக்க வாங்கி சாப்பிட்டவரோ, கற்ப் எனக்கு அமிர்தம் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனா என்ன பொறுத்தவரை இதுதான் என அகமகிழ்ந்து சொன்னார். அவர் உண்ட பாதி கவலத்தை மனைவி புறமேட்ட வெக்கம் கொண்ட கற்பகம் இருபதில் அழகை பார்த்து வரும் காதல், அறுபதில் அன்பை பார்த்து வரும் காதல் என்றோ ஒருவருக்கு ஒருவர் ஊட்டிவிட்டு தனிமையில் இனிமை தேடினர். என்னது தனிமையா? ஆம், நம் நட்டு அவன் காதல் மனைவி லைட்டிங் ஸ்ட்ரோமுக்கும் உதவியாக அவளுடன் சேர்ந்து அவள் கிரகத்தை மீண்டும் உருவாக்கி பிரிந்து சென்றவர்களை தேடி வருகின்றனர். ஆ,
நம்ம லைட்டிங் ஸ்டோமோட பேரு சொல்ல மறந்துட்டனே, துவானிகா. நட்டுவும் துவானிகாவும் அப்பப்போ ஸ்பேஸ்ஷிப் மூலமாக வந்து போவாங்க. அப்புறம் பக்ஷி ரசிகர்களே, அவ இப்போ பூமியில ரொம்ப முக்கியமான மிஷின்ல இருக்கா. அது என்னன்னா கடல் மாசம் சுத்தம் செய்யறான். அப்புறம் அவன் ஒன்னும் தனியா இல்லைங்க, அவனுக்கு ஜோடியா ஹனிபி ஒரு ரோபோவை ராம் உருவாக்கி கொடுத்திருக்கான். சோ இதுல எல்லாருக்கும் ஜோடி சேர்த்தாச்சு. அப்போ கதை முடிய போதோ? வெயிட் வெயிட், மெயின் ஹீரோ ஹீரோயின எங்க, அவங்கள பத்தி சொல்லவே இல்லை. அட ஆமால, நம்ம மன்னாசாமிக்கு அப்புறம் அவர் எடுத்த ராம் பதவி வகிச்சுட்டு இருக்கான், அவன் மனைவி தாராவோட. வாங்க அந்த ஜோடி என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வருவோம். யோ விடியா, ஸ்பேனர் குத்துது என்ன சினிக்கியபடி தாரா லேப் தரையில் கிடக்க. சும்மா சொல்லக்கூடாதுடி, சும்மா நச்சுன்னு இருக்க. தாராம்மா, உன்னை பார்க்கும் போதே அப்படியே சொக்கி விழுறேன். மனைவி ஆகும் வரை கண்ணியம் காத்தவன் மனைவி ஆன அடுத்த நொடியே முதல் தாராவை பிரிந்தான் இல்லை. ஒன்று அவன் மேல் இவன் இருக்க, இல்லை இவன் மேல் அவள் இருக்க, இல்லையெனில் அவள் நிழலையாவது தொட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். அதற்காகவே வேலை செய்யும் சமயங்களில் கூட கங்காருவாக அழைப்பவன் வேலை முடிந்ததும் அவளை இழுத்து கொண்டு இக்னேஷ் அவின்சின் விண்வெளிக்கு அழைத்து சென்று காதல் வளர்க்கிறான். தன் மார்பை மஞ்சமாக கொண்டு உறங்கும் காரிகையை அணைத்து கொண்டே ஒவ்வொரு கிரகமாக தேடி வருகிறான். அது அவனுக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் எப்படியாவது கண்டுபிடித்து ஆக வேண்டிய கட்டாயம். பல லட்ச ஒளி வருடங்களுக்கு அப்பால் யாருக்குமே தெரியாத ஒரு கிரகத்தில் ராம் தேடலுக்கான விடை கருப்பு துணி போர்த்திய அந்த சிதைந்த உருவத்தில் கையில் துணியால் சுற்றப்பட்டிருந்தது. கண்களில் வஞ்சம் மினுமிழக்க, என் ஆசை எதிராளியே, காத்திரு, அழிக்க பேராயுதம் கொண்டு வருகிறேன். நன்றி. நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு புதிய கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோஷன்.